மலர் மகநாயகனே கோவிந்தா, மலர் மகநாயகனே கோவிந்தாய்கள் மனக்குறை தீர்த்து வைப்பாய் கோவிந்தாய்கள் மனக்குறை தீர்த்து வைப்பாய் கோவிந்தா. நலகமெல்லாம் காப்பவனே கோவிந்தா, உலகமெல்லாம் கோவிந்தா, ஹரி கோவிந்தா, ரமா ரமண ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா.
பத்மாவதியே சரணம் சரணம் பகவானுடனே தரிசனம் தரணம் பத்மாவதியே சரணம் சரணம் பகவானுடனே தரிசனம் தரணம் பாயினி மகளே மலர் மகளே லக்ஷ்மி தாயே பரமங்கலங்க தருபவளே ஹரிமாயே பலமெல்லாம் முன்னருளால் வாழுதம்மா நீ வந்திருந்த எங்கள் மலை ஆளுமம்மா மலர் மகளே மலர் மகளே லக்ஷ்மி தாயே பல மங்களங்க தருபவளே ஹரிமாயே பலமெல்லாம் முன்னருளால் வாழுதம்மா நீ வந்திருந்த எங்கள் மனை ஆளுமம்மா பிரகமுனியின் கால் படவே பூமியிலே வந்தாய் பெருமாளை வைகுண்டம் பெற்றிறங்கினாய் பிரகமுனியின் கால் படவே பூமியிலே வந்தார் பெருமாளை வைகுண்டம் பெற்றிறங்க நின்றார் திருமலையில் திருமாலை ஏறிட செய்தார் திருமலையில் திருமாலை ஏறிட செய்தார் தெய்வீக மாலையினை என்றும் பெய்தார் தெய்வீக மாலையினை மலர் மகளே மலர் மகளே லக்ஷ்மி தாயே பல மங்களங்க தருபவளே ஹரிமாயே பலமெல்லாம் முன்னருளால் வாழுதம்மா நீ வந்திருந்த எங்கள் மனை ஆளுமம்மா நீ தாமரையை கையிலே நீ எழுகொண்டவரே
வந்தவரே தாமரையை கையிலேந்தி கொண்டவரே தாமரையை பாதமாக்கி அருள் தந்தவரே நாம் அனைக்கும் தமிழாலே பாடுவோம் அம்மா நாம் அனைக்கும் தமிழாலே பாடுவோம் அம்மா நாயகியே பத்மினியே அருள்வாயம்மா நாயகியே பத்மினியே அருள்வாயம்மா மலர் மகளே மலர் மகளே லக்ஷ்மி தாயே பல மங்களங்கள் தருபவளே ஹரிமாயே பலமெல்லாம் உன்னருளால் வாழுதம்மா நீ வந்திருந்த எங்கள் மனை ஆளும் அம்மா நீ வந்திருந்த எங்கள் மனை ஆளும் அம்மா நீ வந்திருந்த எங்கள் மனை ஆளும் அம்மா மலை சேமித்தாலும் மந்தமலை வைபோகம் எங்கையு நான் கண்டதில்லையே ஐயப்பா எங்கையு நான் கண்டதில்லையே எந்த மலை சேமித்தாலும் மந்தமலை வைபோகம் எங்கையு நான் கண்டதில்லையே ஐயப்பா வினைகளும் சகல பிணிகளும் சகல குறைகளும் அகலுமா மரக ஜாமினா முகத்த கோதரா வருக வருக என வாழ்த்தியார் மதக ஜானனா முகத்த கோதரா வருக வருக என வாழ்த்தினார் மனமகிழ்ந்தவன் வந்த நின்று அருள் தந்து நேர்வழி காட்டுவார் மனமகிழ்ந்தவன் வந்து நின்று அருள் தந்து நேர்வழி காட்டுவார் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா 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 சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா
ஹலோ, வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் அன்னதான சமாஜத்தின் நன்றி கலந்த வணக்கங்கள். புரட்டாசி சனிக்கிழமை உற்சவ சனிக்கிழமை வைபவத்தை முன்னிட்டு இந்த வருடம் மிக சிறப்பு அம்சமாக ஏறக்குறைய 262 கிலோவால் செய்யப்பட்ட லட்டுகளால் பெருமாள் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அதை முன்னிட்டு இன்று நடைபெறும் ஆன்மீகமும் ஆனந்தமும் என்ற தலைப்பிலே சிறப்புரை ஆற்றுவதற்கு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். பெரம்பூர் அன்னதான சமாஜமும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்தும் 4வது வெற்றிகரமான நிகழ்ச்சியாகும். நேற்று முன்தினம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு முரளி அவர்களை நேரில் அழைத்த போது, இந்த பெருமாளை காண்பதற்கு அழைத்த போது எப்படி நிகழ்ச்சிகள் சென்று கொண்டிருக்கிறது என்று கேட்டார். இது 4வது நிகழ்ச்சி, மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்றும், 4 நிகழ்ச்சிகள் அல்ல, 40 நிகழ்ச்சிகள், 50 நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெறும் என்று எங்களுக்கு சமாஜத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊக்கத்தை அளித்தார். ஸோ இந்த நிறைய நேரத்தில் அதை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த இனிய இதற்கு திரு சமாஜம் ட்ரஸ்டி திரு ஆறுமுகம் அவர்களை அழைக்கின்றேன். அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் நிகழ்ச்சி ஆரம்பமாவதற்கு முன்பாக சமாஜத்தினுடைய வழக்கறிஞர், சமாஜத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்ட மிஸ்டர் ராஜமாணிக்கம் அவர்களை மேடையில் வரும்படி அழைக்கின்றோம். அடுத்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை மேடையில் வரும்படி அழைக்கின்றோம். நல்லோர் விருது பெற இருக்கின்ற வைணவ சாரல் டிஸ் ராயல் ராமானுஜதாசர் அவர்களை மேடையில் வரும்படி அழைக்கின்றோம். சரி, இங்கே இருட்டும். சமாஜத்தின் தலைவர் சுந்தரேசன் அவர்களை மேடையில் வரும்படி அழைக்கின்றோம். சமாஜத்தின் அறங்காவலர் சக்கரபாணி அவர்களை மேடையில் வரும்படி அழைக்கின்றோம். சக்கரபாணி அவர்கள் மேடையில் வரும்படி அழைக்கின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் பகவானுடைய இனிப்பு ரொம்ப விருப்பப்பட்டது லட்டு. இந்த லட்டிலேயே செய்யப்பட்ட பெருமாள் அவர்கள் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் சிறப்பான விருந்து என்றால், சிறப்புரையாற்றுவதற்காகவே திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்து நிற்கின்றார்கள். அவரை பற்றி நாங்கள் அதிகமாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. திருப்பூர் என்றால் திருப்பூர் குமரன் ஞாபகம் வரும், கொடிகாத்த குமரன். அம்மாதிரி கிருஷ்ணன் அவர்கள் உறுதியான தேசபக்தர், உண்மையான ஆன்மீகவாதி, உத்தமமான அன்பும் பண்பும் நிறைந்த மனிதர். அப்படிப்பட்டவர் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் அறிமுகம் சொல்ல வேண்டுமென்றால், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். ஆதிசங்கரருக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று.
ஆதிசங்கரருக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக ஆணையிட்டார்கள். தபால் துறைக்கு உடனே அப்பொழுது மத்தியில் அமைச்சராக இருந்த சுப்பிரமணியத்தை அனுப்பி மகா பெரியவரை காஞ்சியிலே அவரை சந்தித்து அவருடைய ஆசியை பெற்றும்படி அனுப்பினார்கள். அவர் போனார், மகா பெரியவரை சந்தித்தார். இந்த மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தபால் தலை வெளியிட விரும்புகிறார்கள், போட்டு முடிச்சிட்டிங்களா இல்லை இப்போ முடிச்சுட்டு வரீங்களான்னு கேட்டார் அவர் பெரியவர். இல்லை இல்லை, உங்கள் ஆசீர்வாதம் தான் தேவை. சரி, அப்படி என்றால் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் தபால் தலை வெளியிட வேண்டாம். ஏன்னு கேட்டாங்கன்னா, இந்த நாட்டில் 90% பேர் கம் தடவி ஸ்டாம்ப் ஓட்டுறதில்லை, எல்லாம் நாக்களை தடவி ஓட்டிக்கிறான் எல்லாம் ஸ்டாம்பு. அதனால் பெரியவரை நாக்களை தடவி அவமானப்படுத்த வேண்டாம், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டார். இந்த செய்தி நான் சொல்லலை, திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுடைய செய்தி. அவருடைய செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன். இம்மாதிரி ஏராளமான செய்திகளை நான் சேகரித்து வச்சுருக்கேன். பெரிய இமயம் மாதிரி அவர், அதையெல்லாம் சொல்வதற்கு இதுதான் சமயம். இங்கே இதுக்கு இன்னும் நிகழ்ச்சி நல்லா அமைந்தால் அவர் மேலும் பேசுவார்கள். அவருடைய இங்கே வருகை வந்த வரவேற்கின்றேன். எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆலோசனை சேவை என்றால் வழக்கறிஞராக இருக்கின்ற லைன் சுவர் அவர்களை, ராஜமாணிக்கம் அவர்களை சந்திப்போம். வீட்டிற்கு சென்று பார்த்து அவரை வரவேற்போம். அடுத்ததாக சங்கர தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கே நல்ல ராயல் வைணவ சாரல் டி ராமா ராயல் ராமானுஜதாசர் அவர்கள் வைணவ சாரல் என்று பட்டம் பெற்றவர். அவர்களுடைய பாகவத சேவையிலேயே பிரியமுடையவர். அவர் இங்கே நல்லோர் விருது இந்த சமாஜத்தின் சார்பாக கொடுக்கின்றார்கள். அதே மகனின் கடைசி வரை இருந்து பகவானுடைய அருளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இப்பொழுது ராஜமாணிக்கம் அவர்கள் சிறப்பாக ஆற்றுவார்கள். சார் ரெண்டு வார்த்தை பேசுங்க. அவர் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் சக்கரபாணி அவர்களே, செயலாளர் அவர்களே, மற்றும் இந்த சமாஜத்துடைய ட்ரஸ்ட்களே, சமாஜத்துடைய முக்கியமான உறுப்பினர்களே, இன்றைக்கு நமக்கெல்லாம் செவிக்கு விருந்து மட்டுமில்லாமல் நம்முடைய சிந்தனைக்கு தூண்டுகின்ற விதமாக இன்றைக்கு உரையாற்ற இங்கே வந்து எழுந்தருளியிருக்கிற திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றிகள், அந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்காக இங்கே இன்றைக்கி வரல, கூட்டம் 6:30 ஆச்சு. இப்பொழுது நாம் யாரை கேட்கணுமோ அப்படின்னு நீங்கள்லாம் ஆவலோடு இருக்கீங்களோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை எந்த ஒரு பெரிய மேடையாக இருந்தாலும் அதில் பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது பெரிய இலக்கியவாதிகள், பெரிய சிந்தனாவாதிகள், எப்படிப்பட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக திருப்பூர் கிருஷ்ணன் கண்டிப்பாக இருப்பாருங்க. அந்த முறையிலே அவரை நான் பல முறைகள் பார்த்துருக்கிறேன். ஆனால் நேரிலே பார்த்து அவருடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அது கிடைத்ததுக்காக நின்று நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அதனால் நான் இங்கே ஒன்றும் அதிகமாக பேசிட்டுக்க போகிறதில்லை. அவர் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய சொன்னார், நாஸ்திகவாதிகளோடு கூட அவருக்கு தொடர்பும் அனுபவமும் பழக்கமும் உண்டு. ஆக ஒரு காயினுடைய ரெண்டு பக்கமும் அறிந்தவர். வெறும் ஆன்மீகவாதி, வெறும் ஆன்மீகத்தை மட்டுமே தான் தெரிந்தவர், அதுக்கு அதர் சைடு தெரியாதவர்கள் அல்ல. அதையும் தெரிந்தவர், இதையும் தெரிந்தவர், எதில் எல்லாத்தையும் நடுநிலையோடு சீர்தூக்கி பார்த்து நமக்கெல்லாம் வந்து உண்மையான ஆன்மீகம் எது என்பதை அவர் சொல்வார். எல்லாரும் கோயிலுக்கு போகிறதும் காலை 3-4 தொழுகிறான் இஸ்லாமியன். நாமும் காலையில் முறோம், சாயங்காலம் போகிறோம், வீட்டிலையும் இப்போ பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம், நெத்தி கட்டுக்கிறோம், திருமண் எடுக்கிறோம், எல்லாமே பண்ணிடுறோம். இதுவே மட்டும்தான் ஆன்மீகமா? இதெல்லாம் ஆன்மீகத்துடைய வெளிப்பாடு தான். நம்முடைய ஆன்மீகவாதி அப்படின்னு பார்த்தோடனே நான் விபூதி அணிஞ்சு பார்த்து இவர் கடல் பக்தி உள்ளவர் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியாது. நம்முடைய செயல்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை, அதை பார்த்து தான் அந்த ஆன்மீகம் வந்து மிளறணும், ஆன்மீகம் இதாகும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து உள்ளவன் நான். அதனால் அதை வந்து நல்லா தெளிவாக இன்றைக்கு நல்ல விளக்கமாகவும்
நாமெல்லாம் விரும்புகின்ற வகையில் நம்முடைய சிந்தனையை நல்லா தூண்டுகின்ற வகையில் இன்றைக்கு நல்லா உரையாற்ற இருக்கின்ற திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு இடையில் நான் வந்து யாரும் அதிகமாக பேச விரும்பலை. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்னுடைய சமாஜத்து தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் நம்ம செயலாளருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். போட்டு சார், இப்பொழுது நல்லோர் விருது வழங்குகின்ற ஒரு சடங்கு வைத்து இருக்கின்றோம். ராமானுஜதாசர் அவர்களுக்கு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் நல்லோர் விருதை வழங்கி இந்த பொன்னாடை அணிவிப்பார்கள். வழக்கறிஞரவர்களுக்கு செயலாளர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றுவார்கள். சிறப்பு விருதுகளாக நடந்திருக்க
திரு ஆரோக்கியம் அவர்கள் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தொடர்பான பணியாளர்கள், பன்னெடுக்கால நண்பரான இலக்கியவாதி பத்திரிகை நிறுவனர் பிரபுசங்கர் அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்கள் என்று தெரிந்த பல முகங்கள், தெரியாத பல முகங்கள் இவர்களிடையே இன்றைய பேச்சு நிகழ்வு. இந்த பேச்சினுடைய தலைப்பிற்கு மிகவும் பொருத்தம் ஆன்மீகத்தில் ஆனந்தம். இந்த லட்டுவாலேயே செய்யப்பட்ட பெருமாளை பார்க்கிற பொழுது லட்டு சாப்பிட்டால் வாய் திச்சிக்கும், அந்த பெருமாளை பார்த்தால் கண்ணீர் திச்சிக்கிறது இல்லையா? அவ்வளோ அழகான ஒரு காட்சி. வெங்கடாதிபதியை லட்டுவால் வடிவமைத்த காட்சி என்பது என்னுடைய வாழ்வில் இது முதல் முறையாக நான் காட்டிய தரிசனம். ஆனந்தமயமாக உலகம் விளங்குவதற்கு இந்த வெங்கடாஜலபதியை லட்டுவாலேயே உருவாக்கியிருக்கிறார். லட்டுக்கு உள்ளே ஒரு பிரதிமை வைத்து அதற்கு மூர்த்தியை வைத்து அப்பி உருவாக்கப்பட்ட வெங்கடாஜலபதி அல்ல, முழுவதுமே லட்டு. அந்த முகம் மட்டும்தான் வெங்கடாஜலபதி முகம் வைத்திருக்கிறார்கள். மீது கை கால் நகங்கள் கூட லட்டுவால் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முந்திரி பருப்புகள், பாதாம் பருப்புகள், சுற்றிலும் அழகாக அந்த வடை மாலை நவர்க்கடமாக வைபவத்தில் இன்று என்னுடைய பேச்சு அமைவது என்பது மிகுந்த பெருமைக்குரியது. இந்த இடமே 80 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகிற பல்வேறு சத்சங்கங்களை கொண்ட நிகழ்த்திய ஒரு புராதனமான இடம். இங்கு ஏற்கனவே ஸ்ரீ அரவிந்தரை பற்றி, பரமாச்சாரியரை பற்றி நான் பல ஆண்டுகள் முன்னால் வந்து பேசியும் இருக்கிறேன். இந்த ஒரு திருத்தலமானது பெரம்பூரில் அமைந்திருப்பது என்பது உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. இங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்து இறையர்களை பெறுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிட்டியிருக்கிறது. தொலைதூரத்தில் இருக்கிற இடங்களுக்கு போகாமல் இங்கேயே பல சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் எங்கும் நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். கூட்டம் அதிகமாக வந்தால்தான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தார் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்குரிய இடமாக தொடர்ந்து இதை தேர்ந்தெடுப்பார்கள். கூட்டம் மிக குறைவாக வந்தால் அவர்களுக்கு ஒரு அலுப்பு ஏற்படும். வாணிமஹால், மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன் போன்ற இடங்களில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கூட்டங்களில் நான் பேசப்போகிற பொழுது இடமில்லாமல் மக்கள் அலைமோதுவதை பார்த்திருக்கிறேன். நாற்காலிகளை எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பார்கள், அப்படியும் பலர் நிற்பார்கள். பெரம்பூரிலும் பக்தர் வெள்ளம் பெருகி நாற்காலிகள் மேலும் தேவைப்படுகின்றன என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிற வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நீங்களெல்லாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அக்கம்பக்கத்து நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆன்மீகத்தில் ஆனந்தம், அது என்ன ஆனந்தம்? ஆன்மீகமே ஆனந்தமானது. எனவே இந்த ஆன்மீகம் என்பது பூஜை புனஸ்காரம், தியானம், இலக்கிய நூல்களை படித்தல், ஆன்மீக அன்பர்களை தரிசித்தல் என்று பல வகையில் இருக்கிறது. பரமாச்சாரியாரை பற்றி மிக அழகாக ஆறுமுகம் அவர்கள் சொன்னார். பரமாச்சாரியாரை அந்த திருவுருவை பார்த்தாலே நம் மனதில் ஒரு ஆனந்தம் நிம்மதி தோன்றுகிறது. எனவே இன்றைய இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்கிற தலைப்பிலான சொற்பொழிவில் நேரம் அனுமதிக்கிற பிறகு என்னென்ன விஷயங்களை சொல்லப்போகிறேன் என்பதை முதலில் கோடி காட்டிவிட்டு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கவனித்து மனதில் குறித்து கொள்ள அது உதவியாக இருக்கும். நவராத்திரி காலம் என்பதால் நவராத்திரி தொடர்பான சில செய்திகள். ஆன்மீகத்தில் உவமையால் எப்படி ஆனந்தம் வருகிறது, உருவகத்தால் எப்படி ஆனந்தம் வருகிறது, கற்பனைகளால் எப்படி மகிழ்ச்சி தோன்றுகிறது, இந்த கற்பனைகளிலேயே சமத்காரமான கற்பனை என்பது என்ன, அதிசய வைக்கிற பேராற்றலோடு ஒரு நூல் தமிழில் படைக்கப்பட்டிருக்கிறதே பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய நூல், அதனுடைய சிறப்பு என்ன, தத்துவங்கள் எப்படி நமக்கு ஆனந்தம் தருகின்றன, இன்றைய தற்கால இலக்கியத்தில் ஆன்மீகம் எப்படி ஆனந்தம் தருகிறது, இராமாயணத்தில் உள்ள குறைகளையெல்லாம் நீக்கி புதிய புதிய செய்திகளை உள்ளடக்கி எழுதப்படுகிற இராமாயணங்கள் எவ்வளவு ஆனந்தத்தை தருகின்றன என்பது போன்ற விஷயங்களை இன்று நேரம் அனுமதிக்கிற வகையில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய ஆன்மீகம் என்பது விவாதத்திற்கு இடம் கொடுப்பது. நம்முடைய ஆன்மீகம் என்பது பகுத்தறிவோடு செய்யப்பட்டது. பகுத்து அறிவு என்பது பகுத்து பகுத்து அறிந்து இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று உணர்வது தான் பகுத்தறிவு. கடவுள் இல்லை என்று சொல்வது நாத்திகம். பகுத்தறிவு என்பது ஒருவன் பகுத்து அறிந்து என்னவாக ஆகிறானோ அவன்தான் பகுத்தறிவுடையவன். அப்படி நமது முன்னோர்கள் பகுத்து அறிந்து பல்வேறு விஷயங்களை ஆன்மீகத்தில் அறிவுபூர்வமாக கொண்டு வந்தார்கள். எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிற தெய்வ சக்தியை
அவர்கள் சில வடிவங்களில் இறக்கினார்கள். மனிதர்களுக்கு பல்வேறு வகையான தேவைகள் இருக்கின்றன. தெய்வசக்தி என்பது மின்சக்தியைப் போல எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. மின்சக்தி எதை வேண்டுமானாலும் செய்யும், ஆனால் ஒலியை பெருக்க வேண்டுமானால் இப்படி ஒரு கருவி தேவைப்படுகிறது. அப்போது மின்சக்தி ஒலியை பெருக்குகிறது. வெளிச்சம் வேண்டுமானால் வேறு வகையில் ஒரு கருவி தேவைப்படுகிறது. ஒரு பொத்தானை போட்டால் வெளிச்சம் கிடைக்கிறது. காற்று வேண்டுமானால் வேறு ஒரு கருவி. ஆனால் மின்விசிறிக்குள்ளும் விளக்கிற்குள்ளும் ஒலிபெருக்கிக்குள்ளும் இயங்குவது மின்சக்தி தான். தேவைக்கேற்ப பல வகைகளில் அந்த மின்சக்தியை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி பழைய ரிஷிகள் முனிவர்கள் எங்கும் பரவியிருக்கிற தெய்வசக்தியை கருணையோடு மனிதர்களுடைய தேவைக்கேற்ப பல்வேறு வடிவங்களில் இறக்கி வைத்தார்கள். தெய்வசக்தி அந்தந்த வடிவங்களில் இறங்கி அந்தந்த விஷயங்களை அருள்கிறது. கல்வியா சரஸ்வதி என்கிற வடிவத்தில் இறக்கி வைத்தார்கள். செல்வமா லக்ஷ்மி என்கிற வடிவம். உடல் ஆரோக்கியம் சக்தியா பார்வதி என்கிற வடிவம். என்ன ஆச்சரியம் என்றால், என்றைக்கோ இருந்த ரிஷிகள் அப்படி தெய்வசக்தி இறக்கிய வடிவங்களுடைய அர்த்தம் என்பது இன்றும் பொருந்துகிறது. சரஸ்வதி எதனுடைய கடவுள்? கல்வி கடவுள் இல்லையா? சரஸ்வதி அமர்ந்திருக்கிற வெண்தாமரை இருக்கிறதே அது தாவரவியல் பாட்டனி. சரஸ்வதியினுடைய வாகனம் அன்னம் இருக்கிறதே அது விலங்கியல் ஜுவாலஜி. சரஸ்வதி கையில் இருக்கிற மணிமாலை இருக்கிறதே ஜபமாலை, அது மேத்தமேட்டிக்ஸ் கணிதம். சரஸ்வதி கையில் இருக்கிற ஓலைச்சுவடி லாங்குவேஜ் மொழிகள். சரஸ்வதி கையில் இருக்கிற வீணை ஆர்ட் கலைகள். இன்றைக்கு இருக்கிற அறிவுபூர்வமான அத்தனை விஷயங்களுக்கும் அன்றைக்கே அந்த வடிவத்தில் இடம் வைத்து அமைத்தார்கள். உங்களுக்கெல்லாம் சரஸ்வதியினுடைய வாகனம் அன்னம் என்று எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? அன்னை பார்வதியினுடைய வாகனம் என்ன என்று கேட்டால் கொஞ்சம் யோசித்துவிட்டு சிங்கம் என்று எல்லோருமே சொல்வீர்கள். லக்ஷ்மியினுடைய வாகனம் என்ன என்று தெரியுமா? சிலருக்கு தான் தெரியும். லக்ஷ்மியின் வாகனம் ஆந்தை. ஆந்தை இரவில் கண் விழிக்கும். ஐடியில் பணிபுரிந்து நைட் ஷிஃப்ட் இரவு பணி செய்தால் நிறைய சம்பாதிக்கலாம். எனவே நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு ஆந்தையை வாகனமாக்கினார்கள். ஐடியை விடுங்கள், பொதுவாகவே கூடுதலாக சம்பாதிக்க வேண்டுமானால் இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டும். இரவிலும் கண் விழித்து உழைத்தால்தான் கூடுதலாக செல்வம் சேர்க்க முடியும் என்பதற்காக அப்படி அமைத்தார்கள். இப்படி பல்வேறு வகையில் சிந்தித்து இன்றைக்கு கூட அந்த ஆன்மீகம் பொருந்துகிற மாதிரி அமைத்திருக்கிற அந்த ஆற்றலை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. பரமாச்சாரியார் லக்ஷ்மி பற்றி, சரஸ்வதி பற்றி, பார்வதி பற்றி பழைய தமிழ் இலக்கியங்களிலும் சம்ஸ்கிருத இலக்கியங்களிலும் என்னென்ன அழகழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நிறைய எடுத்து விளக்கியிருக்கிறார். இப்போது தமிழில் வெளிவந்து கொண்டிருக்கிற தமிழ் ஹிந்து பத்திரிகையில் நீங்கள் பார்த்தால் வாரம் ஒரு முறை மகா அமிர்தம் என்று பரமாச்சாரியாருடைய கட்டுரைகளை தொகுத்து போடுகிறார்கள். பரமாச்சாரியாருடைய எல்லா சொற்பொழிவுகளையும் பேச்சுக்களையும் உரையாடல்களையும் எழுதினார் ஒரு பெருமகன், இல்லாவிட்டால் நமக்கு கிடைத்திருக்காது. வியாசருடைய மகாபாரதம் என்கிற அந்த மாபெரும் இதிகாசத்தை ஒரு கணபதி தந்தத்தை ஒடித்து எழுதினார். வியாசருக்கு நிகரான அற்புதமான முறிவனான பரமாச்சாரியாருடைய சொற்பொழிவுகளை எல்லாம் ரா கணபதி என்கிற இன்னொரு கணபதி பேனாவால் எழுதினார். 17 தொகுதிகளாக அந்த தெய்வத்தின் குரல் வானதி பதிப்பகத்தில் கிடைக்கிறது. இதில் எண்ணற்ற விஷயங்கள் நம்முடைய ஆன்மீகத்தை பற்றி கொத்து கொத்தாக நாம் தெரியாத பல உண்மைகள் அமைந்திருக்கின்றன. சிவலோகத்தில் பார்வதி வீற்றிருந்தாள். நவராத்திரி காலம். இப்பொழுது நான் சொல்கிற விஷயம் சௌந்தரிய லகரியில் வருகிறது என்று பரமாச்சாரியார் சொன்னது. பார்வதிக்கு ஒரு செய்தி வந்து சேர்ந்தது. நவராத்திரியொட்டி சரஸ்வதி பிரம்மலோகத்தில் வீணை வாசிக்கிறாள். அவள் அற்புதமாக வீணை வாசிக்கிறாள். அந்த வீணை இசையை கேட்பது என்பது பெரிய ஒரு ஆனந்தம் என்று கேள்விப்பட்டவுடன் பார்வதிக்கு சிவலோகத்தை விட்டு பிரம்மலோகம் போய் சரஸ்வதியின் வீணை இசையை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆவல். கணவனிடம் அனுமதி கேட்டாள். அனுமதி கேட்காமல் ஒரு முறை போய் மாட்டிக்கொண்டவள் தானே தட்சன் விஷயத்தில். ஆகையால் கணவனிடம் பிரம்மலோகம் போய் சரஸ்வதியின் வீணையை கேட்டு வருகிறேன் என்றதும் சிவனும் அனுமதித்தார். பார்வதி புறப்பட்டு வந்தாள். இது மாதிரி அழகான அரங்கம். சரஸ்வதி வீணை வாசித்து கொண்டிருக்கிறாள். ஏராளமான பேர் அமர்ந்திருக்கிறார்கள். பார்வதியும் அமர்ந்தாள். மெய்மறந்து மௌனமாக எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சரஸ்வதியின் வீணையில் சரஸ்வதியின் விரல்கள் ரீங்காரத்தை எழுப்பவில்லை, வார்த்தைகளையே எழுப்புகிற மாதிரி இருக்கிறது. இந்த வீணையை பாடுவது மாதிரி இருக்கிறது. அவ்வளோ அற்புதம், ஒரு கமகம் பிரமாதமாக அமைந்து விட்டது. பார்வதி வாய்விட்டு சபாஷ் என்று மெய்மறந்து சொன்னாள்.
அடுத்த நிமிடம் சரஸ்வதி வீணை இசைப்பதை நிறுத்தினாள். வீணையை உரை போட்டு மூடிவிட்டாள். உன் வீணையை கேட்க வேண்டும் என்று வந்தேன், வீணையை நிறுத்திவிட்டாயே என்று கேட்டாள் பார்வதி. சரஸ்வதி சொன்னாள், அதல்ல சபாஷ் என்ற அந்த குரல் வீணை சப்தத்தை விட இனிமையாக இருக்கிறது. உன் குரல் இனிமைக்கு முன் என்னுடைய வீணையை உரை போட காணாது என்பதால் உரை போட்டு மூடி வைத்து விட்டேன் என்று சரஸ்வதி சொன்னதாக ஆதிசங்கரர் அபாரமான ஒரு கற்பனையை அவருடைய சௌந்தரிய லகரி என்கிற ஸ்லோகத்தில் அமைத்திருக்கிறார் என்று பரமாச்சாரியார் அதையெல்லாம் விளக்கமாக எழுதுகிறார். பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வங்களையும் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்விற்கு தேவையான ஆரோக்கியம், செல்வம், சக்தி அனைத்தையும் நாம் பெற முடியும். பரமாச்சாரியரிடம் ஒரு அன்பர் கேட்டார், நவராத்திரி காலத்தில் கூடுதலாக வறுமை நீங்கி செல்வம் அடைய வேண்டுமென்றால் எந்த நூலை பாராயணம் செய்ய வேண்டும் என்று. பரமாச்சாரியர் அதற்கும் பதில் சொல்லியிருக்கிறார். ஆதிசங்கரர் துறவியாவதற்கு முன்னால் உள்ள பால பருவம், அப்போதெல்லாம் குருகுலத்தில் இருக்கிற மாணவர்கள் பிட்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும். நாவின் ருசிக்கு அவர்கள் அடிமையாகக்கூடாது. எந்த வீட்டில் எது போட்டாலும் அதுதான் அவர்களுக்கு சாப்பாடு. இவர் புறப்பட்டார் பிட்சைக்கு. ஒரு வீட்டில் நின்றார். பவதி பிட்சாந்தேகி என்று பிட்சை கேட்டார். அந்த வீடு பரம ஏழையின் வீடு. அந்த வீட்டில் இருந்தவர் பெயர் அயாசகன் என்பது. அவர் வெளியே சென்றிருக்கிறார் நீராடுவதற்காக. வயல் வரப்புகளில் ஏதாவது நெல் மணிகள் சிதறி இருந்தால் அதை எடுத்து வந்து அதில் தான் அவர்கள் ஆகாரம் சமைத்து உண்பார்கள். அவருடைய மனைவி வீட்டில் இருக்கிறாள். அந்த மனைவி ஒரு சேலை கட்டி கொண்டிருக்கிறாள். அதில் நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம். அப்படி ஒரு சேலை, அவ்வளவு வறுமை. ஏகாதசி அன்று பட்டினி கிடந்து துவாதசி பாராயணத்திற்காக ஒரு வாடிய நெல்லிக்கனியை மாடப்பிறையில் வைத்திருக்கிறாள் அவள். அந்த தவிர அவர்கள் வீட்டில் உணவுப் பொருளே கிடையாது. இந்த தெய்வீக குழந்தை வாசலில் வந்து நிற்கிறது. சாளரத்தின் வழியாக எட்டி பார்க்கிறாள். பால் வடிகிற முகம், அழகான தாமரை இதழ் போன்ற விழிகள், சின்னஞ்சிறு குழந்தை, சிவன் பாலகனாக வந்த மாதிரி இருக்கிறது. பவதி பிட்சாந்தேகி என்று என் வீட்டு வாசலில் வந்து கேட்கிறதே, இந்த குழந்தைக்கு ஏதாவது போட வேண்டும். அவளுடைய மனம் துருதுருக்கிறது, தேடுகிறாள். ஒரு மணி அரிசி இல்லை. யோசிக்கிறாள். அந்த உலர்ந்த நெல்லிக்கனியை எடுக்கிறாள். வருகிறாள். அந்த குழந்தையின் திருமுகத்தை பார்த்த பரவசத்தில் இந்த பிட்சா பாத்திரத்தில் அந்த நெல்லிக்கனியை போடுகிறாள். அதற்குள் அவளுக்கு வெட்கம் வருகிறது. போயும் போயும் ஒரு வாடிய நெல்லிக்கனியை போடுகிறேனே என்கிற நாணத்தால் கலங்கிய கண்களிலிருந்து கண்ணீர் வழிய வழிய அவள் உள்ளே ஓடுகிறாள். இதே இந்த குழந்தை பார்க்கிறது. சாதாரண குழந்தையா அது? சங்கரன் அல்லவா ஆதிசங்கராக அவதரித்திருக்கிறார். அந்த குழந்தை பார்த்தவுடன் அந்த குழந்தையின் உள்ளம் உருகுகிறது. ஆகாயத்தை நோக்கி பார்த்து ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் என்கிற அந்த புகழ்பெற்ற ஸ்தோத்திரத்தை பாடுகிறார். அதுதான் ஆதிசங்கரர் பாடிய முதல் ஸ்தோத்திரம். ஆதிசங்கருடைய வாழ்வில் ஏற்றப்பட்ட எல்லா ஸ்லோகங்களும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் எழுதியவை. அவருக்கு வலக்கரம் எரிந்து போன போது சிஷ்யர்கள் வேண்டிக் கொண்டபடி வலக்கரத்தை தா எனக்கு கை கொடுப்பா என்று லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்து பாடினார். லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் என்று இன்றைக்கு நாம் படித்தால் எனக்கு வாழ்வில் கை கொடுப்பா என்று இது பொருள்படுகிறது. அப்படி ஒவ்வொரு திருச்செந்தூருக்கு சென்றார். முருகனை பற்றி பாட நினைத்தார். முருகன் சன்னதியிலிருந்து வளைந்து 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 ஒரு பாம்பு வெளியே போயிற்று. புஜங்கம் என்றால் பாம்பு. அப்படி வெளியே போன அந்த வளைவை தன்னுடைய செய்யுளில் வைத்து சதாபால ரூபாவி விக்னாத்ரி ஹந்திரி என்று தொடங்கி வளைவு வளைவான சந்தத்தில் ஒரு பாடல் பாடினார். இப்போது கனகதார ஸ்தோத்திரம் பாடுகிறார். லக்ஷ்மி, உன்னுடைய கருணைக்கு எல்லை ஏது? இவள் ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து போட்டாள். 100,000 ரூபாய் இருக்கிறவர் 50,000 ரூபாயை கூட கொடுக்கலாம். அந்த 50,000 ரூபாயில் இதுபோல் 500,000 நெல்லிக்கனிகள் கூட வாங்கலாம். ஆனால் இருந்த ஒன்று முழுவதுமாக போட்டு விட்டாள். அவிடம் இருந்ததே அதுதான். தன்னிடம் இருந்ததை முழுமையாக எனக்கு அர்ப்பணித்து விட்டாள். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக குணம் இருக்கிற இந்த பெண் வறுமையில் வாடலாமா? இவளுக்கு உன்னுடைய கடாட்சம் தேவை. நீ இவளுக்கு வாரி வழங்கு என்று ஆதிசங்கர் ஆகாயத்தை பார்த்து பாடினார். லக்ஷ்மி மேலிருந்து குரல் கொடுத்தாள். எனக்கென்று சில விதிகள் இருக்கின்றன. இந்த விதிகளை நான் மீற முடியாது. கர்ம வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த பெண் முன்ஜென்மத்தில் செய்த வினை காரணமாக கொடிய வறுமைக்கு ஆட்பட்டிருக்கிறாள். இந்த வறுமையை கடந்துதான்
அந்த கர்ம வினையை அவள் கழிக்க முடியும் என்று ஆச்சரியதி சொல்கிறது. அன்னை சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவி, ராமகிருஷ்ண பரமஹம்சரால் பூஜிக்கப்பட்ட மனைவி. அவர் ஒரு இடத்தில் எழுதுகிறார், கர்ம வினையை இரண்டு வகைகளில் கழிக்கலாம். ஒன்று வியாதியால் கழியும் கர்மவினை, இன்னொன்று ஜபத்தால் கழியும் கர்மவினை. அருமையாக வாழ்க்கை நடத்துகிறார்கள், சுகாதாரமான வாழ்க்கை. அவர்களுக்கு புற்றுநோய் வருகிறது. அதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? கர்ம வினை. பரமஹம்சருக்கு புற்றுநோய் வந்தது, ரமணருக்கு வந்தது, ராம்சுரத்குமாருக்கு வந்தது. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அடியவர்கள் அவர்களை சரணடைகிற பொழுது அடியவர்களின் பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனை அவர்கள் பெற்றார்கள். அவர்களுக்கு உடல் ஒரு பொருட்டல்ல என்று சொல்கிறார்கள். கர்ம வினையை கழிப்பதற்கு இறைவனாக உண்டு செய்திருக்கிற வழி என்பது வியாதி. ஆனால் ஜபம் செய்வதன் மூலம் கர்மவினையை கழிக்கலாம். எனவே வியாதி வந்தவர்கள் கர்மவினையை வியாதியின் மூலம் கழிப்பதை விட ஜபத்தின் மூலம் கழிப்போம் என்று நினைத்து உளமாற ஜபம் செய்தால், நாராயணியம் போன்ற ஸ்லோகங்களை வாசித்தால், அந்த வகையில் கர்மவினை கழிந்து விடுவதால் வியாதி சீக்கிரம் குணமாகிவிடும். அப்படி அதற்கு ஒரு வழி சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஏழை பெண், அவளுக்கு இந்த வறுமை வந்திருக்கிறது, அசரீரியோ கர்மவினை என்று சொல்கிறது. சங்கரர் விவாதம் செய்கிறார், தன்னிடம் இருக்கிற அனைத்தையும் தானம் கொடுத்த இந்த அபாரமான வள்ளல் தன்மைக்கு முன்னால் கர்மவினை என்ன செய்யும்? கர்மவினையை இந்த தானத்தால் விளைந்த காற்று ஊதி தள்ளிவிடாதா? அதை பொருட்படுத்தாதே. இவ்வளவு பெரிய நற்செயலை செய்த இவளுடைய வீட்டில் என்னுடைய ஆணை செல்வத்தை கொண்டு வந்து கொடு, கர்மவினை முழுவதும் தீரட்டும் என்கிறார் சங்கரர். கடகடவென அந்த இல்லத்தில் தங்க நெல்லிக்கனிகள் கொட்டுகின்றன. கனகம் என்றால் தங்கம், தாரை என்றால் நீர்த்துளி. தங்க நெல்லிக்கனிகள், கனகதாரை, அதை கண்ணதாசன் பொன்மாரி என்று தமிழிலும் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படி இந்த நவராத்திரி காலத்தில் இல்லத்தில் நாம் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை, அங்கம் ஹரே புஜகபூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனைவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாக்கில் விபூதிர மாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மமமங்கல தேவதாயா என்று தொடங்கி வருகிற மிகச் சின்ன ஸ்லோகம், ஒரு 10-12 கண்ணிகள் தான், படித்து முடிப்பதற்கு 5 நிமிடம் கூட ஆகாது. விளக்கேற்றி வைத்துவிட்டு நாள்தோறும் அதை வாசித்தால், பொதுவாகவே எப்போது வாசித்தாலும் பலன் உண்டு, நவராத்திரி காலத்தில் வாசித்தால் 1000 மடங்கு பலன் உண்டு. ஒரு நற்செயலை நவராத்திரி காலத்திலும் கிரகண காலத்திலும் செய்தால் அது 1000 மடங்கு வளரும் என்று நம்முடைய ஆன்மீகம் சொல்கிறது. விவேகானந்தர் ஓயாமல் சுற்றி கொண்டிருந்தார், எண்ணற்ற பயணங்கள், உடல் அலுப்பாக இருந்தது, தூங்குவதற்கு நேரமில்லை. அப்போது ஒரு கிரகணம் வந்தது, 1/2 மணி நேரம் கிரகண காலத்தில் படுத்து தூங்கினார். அன்பர்கள் ஏன் என்று கேட்டார்கள். கிரகணத்தில் 1/2 மணி நேரம் தூங்கினால் 1000 மடங்கு தூங்கி ஓய்வு கிடைக்கும் என்பதற்காக தூங்கினேன் என்று சிரித்துக்கொண்டே அவர் சொன்னார். எனவே மற்ற நாட்களில் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தாலும் கூட நவராத்திரி காலத்தில் படிப்பது என்பது மிக விசேஷமானது என்பது போன்ற பல விஷயங்களை நவராத்திரி தொடர்பாக பரமாச்சாரியார் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்பதில் இன்று நவராத்திரி காலம் என்பதால் நவராத்திரி தொடர்பான ஒரு தொடக்கத்தோடு அதை தொடங்கினோம். இந்த ஆன்மீகத்தில் உவமை சாதாரணமான ஒரு விஷயம், இதுபோல் இது இருந்தது என்று சொல்கிற விஷயம், அது எவ்வளவு ஆனந்தத்தை தருகிறது என்பதை தமிழ் இலக்கியம் முழுவதும் பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒன்று பார்க்கலாம், பிரபுலிங்க லீலை என்று தமிழில் ஒரு இலக்கிய நூல். அதை எழுதியவர் துறையூர் சிவபிரகாச சுவாமிகள் என்கிற துறவி. நம்முடைய மரபே துறவிகள் எழுதுவதுதான் இலக்கியம். எதை வேண்டுமானாலும் எழுதலாம், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு கவர்ச்சியாக வேண்டுமானாலும் எழுதி பணம் கொடுத்தால் நான் செய்வேன் என்று சொல்கிற இந்த வாதம் நம்முடைய முன்னோடியான எழுத்தாளர்களுக்கு கிடையாது. நம்முடைய முன்னோடிகள் எழுத்தாளர்கள் வால்மீகி துறவி, வியாசர் துறவி, அரவிந்தர் துறவி, தமிழில் தாயுமானவர் பட்டினத்தார் போன்றவரெல்லாம் துறவிகள். அவர்களுக்கு குடும்ப சிந்தனை அல்ல, சமூகத்தை பற்றிய சிந்தனை. அப்படி சமூகத்தை பற்றி சிந்தித்து பிரபு லிங்க லீலை என்ற அற்புதமான செய்யுள் நூலை துறையூர் சிவபிரகாச சுவாமிகள் என்கிற துறவி எழுதினார். தமிழ் இலக்கியத்தில் அவரை கற்பனை களஞ்சியம் என்கிறார்கள். அவ்வளவு நினைக்க நினைக்க, இப்போது நான் இந்த கற்பனையை சொன்ன பிறகு நீங்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு வாரம் கழித்து நினைத்தால் கூட உங்களுடைய மனதில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். அப்படிப்பட்ட கற்பனைகளை அவர் உருவாக்கியிருக்கிறார். சிவன் வீதி உலா வருகிறார், வீதியில் சிவன் நடந்து வருகிறார் உலா. அந்த செய்தி சிவனுடைய காதலியான பார்வதிக்கு எட்டி விடுகிறது. பார்வதி சிவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். வீதி உலா வருகிற சிவன் அலங்காரத்தோடு வருவார்.
சிவனை பார்க்க விரும்புகிற காதலி என்ன செய்வாள்? அலங்காரம் செய்து கொண்டு தானே போவாள் இல்லையா? ஆண்கள் கல்லூரியை கடக்கிற, பெண்கள் கல்லூரியை கடக்கிற ஆண்கள் நீங்கள் பார்த்தால், இந்த பெண்கள் கல்லூரி வாசலுக்கு முன்பாக அந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த பையிலிருந்து ஒரு சீப்பை எடுத்து தலையை வாரிக்கொண்டு, பிறகு ஏதோ அவரை பார்க்கத்தான் அத்தனை பேரும் காத்திருப்பது மாதிரி தலையை சரி செய்து கொண்டு போவார்கள். அது இயல்பு, அந்த வயதின் இயல்பு. பார்வதியும் அலங்காரம் செய்து கொள்கிறாள். நெற்றி சுட்டி, ராக்கொடி, வங்கி, ஒட்டியாணம், மேகலை, தண்டை, கொலுசு என்று ஏராளமான அணிகலன்கள். அவள் பெரிய செல்வ சீமாட்டி. அவளிடம் ஒரு விசேஷமான முத்து புல்லக்கு உண்டு. ஒற்றை முத்தில் அமைந்த புல்லக்கு, மிக அழகான புல்லக்கு. புல்லக்கு என்பது இன்று பெண்கள் பொதுவாக அணிவதில்லை, நடன மணிகள் அணிகிறார்கள். புல்லக்கு என்பது காதில் தொங்குகிற ஜிமிக்கி போல மூக்கில் தொங்குகிற ஒரு அணிகலன். அந்த புல்லக்கையும் அணிந்து வாசலுக்கு வருகிறாள். பரமசிவன் வருகிறார், அவளுடைய காதலர். அவருடைய அழகை பார்க்கிறாள். இவளுக்கு ஆனந்தம், வாய்விட்டு மலர்ந்து சிரிக்கிறாள். அவள் சிரிக்கிற பொழுது புல்லக்கில் இருக்கிறது இல்லையா ஒற்றை முத்து, அது எட்டி பார்க்கிறது. எதை பார்க்கிறது? பார்வதியின் அழகான பல் வரிசையை பார்க்கிறது. இந்த முத்து பல் வரிசை முத்தை விட அழகாக இருக்கிறது. இந்த முத்துக்கு சங்கடம் வருகிறது. இவ்வளவு அழகாக இருக்கிறதே இவளுடைய பல்வரிசை, இந்த பல்வரிசைக்கு இணையாக நாம் அழகாக இல்லையே என்கிற தாழாத துக்கத்தால் அந்த முத்து மூக்கில் தூக்கு போட்டுக்கொண்டு தொங்குகிறது என்று எழுதுகிறார் சிவபிரகாச சுவாமிகள். ஒரு முத்து, அந்த முத்தை ஒட்டி ஒரு கற்பனையை அவர் வளர்க்கிறார். இப்படி அழகழகான பல ஓமைகள் மூலமாக நம்முடைய ஆன்மீகம் என்பதே சந்தோஷத்திற்கானது, ஆனந்தத்திற்கானது. ஒரு ஆன்மீகவாதி, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர் கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. மகாத்மா காந்தி சொல்கிறார், நீ கவலைப்படுகிறாயா? அப்படியானால் நீ நாத்திகன்தான். கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஏன் கவலைப்பட வேண்டும்? கடவுள் பார்த்துக் கொள்வார் என்கிற உறுதியல்லவா இருக்க வேண்டும் என்று காந்தி கேட்கிறார். அப்படி நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிற கற்பனைகள் நம் மனதை மனோகரமாக ரம்மியமாக மாற்றி மென்மைப்படுத்துகின்றன. இப்படி அற்புதமான உவமை. உவமை மாதிரி உருவக கதைகள் நம்முடைய ஆன்மீகத்தில், இந்து மதத்தில் பல கதைகள் இருக்கின்றன. அடிமுடி தேடிய கதை, கஜேந்திர மோட்சக்கதை, இப்படி எத்தனையோ கதைகள். இந்த கதைகள் எல்லாம் கருத்தாழம் நிறைந்து நமக்கு ஆனந்தத்தை தருகின்றன. மகாத்மா காந்தி உட்கார்ந்திருக்கிறார், ராட்டை நூற்று கொண்டிருக்கிறார். ஒரு வெளிதேச பெண்மணி வருகிறாள், எதிரே அமர்கிறாள். அவளுக்கு ஒரு சந்தேகம். மகாத்மாஜி, ஒரு சந்தேகம் என்று கேட்கிறாள். ராட்டை நூற்று கொண்டே காந்தி கேட்கிறார், என்ன சந்தேகம் கேள்வி? உங்களுடைய ஆன்மீகத்தை பற்றி சந்தேகம். அவள் வேற்று மதத்தைச் சேர்ந்தவள், வெளிதேசம். என்ன சந்தேகம்? இல்லை, ஒரு பெண் பாஞ்சாலி, அவளுக்கு பஞ்ச பாண்டவர்கள் என்று ஐந்து கணவர்கள். ஒரு பெண் ஐந்து கணவர்களை மணந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையா இதிகாசமாக கொண்டாடுவது? இதெல்லாம் காலத்திற்கு பொருந்துமா? இதையெல்லாம் கொண்டாடுகிறார்கள் உங்களுடைய மதத்தில் என்று அவள் கேள்வி கேட்கிறாள். காந்தி சிரித்து கொண்டே சொல்கிறார், அம்மா, உங்களுடைய மதம் வேறு, எங்களுடைய மதம் வேறு. உங்களுடைய மதத்தில் ஒரு விஷயம் சொன்னால் அதுதான் விஷயம். எங்களுடைய மதத்தில் ஒரு விஷயம் சொன்னால் அதில் உள்பொருள் இருக்கும். கேப்சியூல் இருக்கிறது, உள்ளே இருக்கிற மருந்து கசப்பாக இருக்கிறது. அந்த கசப்பு நாக்கில் படக்கூடாது, ஆனால் வயிற்றுக்குள் போக வேண்டும். எனவே அதை ஒரு உரையால் மூடி மாத்திரையாக்கி விழுங்க கொடுக்கிறார்கள். அப்படி எங்களுடைய மதத்தில் உள்ள எல்லா கதைகளிலும் உள் பொருள் என்ன என்று பார்க்க வேண்டும் என்கிறார் காந்தி. வள்ளலாரும் அதைத்தான் சொல்கிறார், கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதில் இருக்கிற அர்த்தத்தை பார்க்க வேண்டும். சரி, என்ன அர்த்தம் என்று கேட்கிறாள் அவள். காந்தி விளக்குகிறார், பாஞ்சாலி என்பவள் ஆன்மா, பஞ்ச பாண்டவர்கள் ஐம்புலன்கள். இந்த ஆன்மா மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களை மணந்து கொண்டு வாழ்கிறது உடலில். இந்த பஞ்சபூதங்களாகிய ஐம்புலன்களும் வாழ்க்கை என்கிற சூதாட்டத்தில் நூற்றுக்கணக்கான தீய சக்திகளுடன் விளையாடி தங்களை இழந்து விடுகின்றன. இப்படி ஐம்புலன்களும் தங்களை இழந்ததும், அதனதனுடைய சுகத்தில் அதை இழந்ததும் ஆன்மா பரிதவித்து இறைவனை நோக்கி கையேந்தி கூப்பிடுகிறது. பரமாத்மா இறைவன் அதனை அழைத்து அடைக்கலம் கொடுத்து மானத்தை காக்கிறான் என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய தத்துவம் என்று காந்தி விளக்குகிறார். அப்போதுதான் அவளுக்கு புரிகிறது, நம்முடைய மதத்தில் உள்ள விஷயங்கள் மேலோட்டமாக பார்த்தால் கற்பனை, ஆழ்ந்து பார்த்தால் அதில் அரிய தத்துவம். அடிமுடி தேடிய கதை தெரியும் இல்லையா? திருவண்ணாமலையில் பிரம்மாண்ட ஜோதியாக அண்ணாமலையார் நிற்கிறார். அடியது முடியது என்று தெரியவில்லை. வராக அவதாரம் எடுத்து
திருமால் கீழே கீழே அடியை தேடிப் போகிறார். அன்னப்பட்சியாக மாறி பிரம்மன் மேலே மேலே முடியை தேடி போடுகிறார். அடியும் முடியும் காண இயலவில்லை. அவர்கள் தங்களுடைய இயலாமையை சொன்னபோது அண்ணாமலையார் கடவுளாக தரிசனம் தருகிறார் என்று அந்த கதை சொல்கிறது. அந்த கதையினுடைய பொருள் என்ன? அடியை தேடி போன விஷ்ணுவுடைய மனைவி லக்ஷ்மி, செல்வம். முடியை தேடி போன பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி, கல்வி. செல்வத்தாலோ கல்வியாலோ கடவுளை காண முடியாது, உண்மையான பக்தியால் தான் காண முடியும் என்பது அதனுடைய பொருள். நான் 7 PhD செய்திருக்கிறேன் என்று சொன்னால் கடவுள் காட்சி தரமாட்டார். எனக்கு 80 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது, கடவுள் காட்சி தரமாட்டார். ஆனால் ஒரு ஏழை கிழவியினுடைய பக்திக்கு கடவுள் மெய்மறந்து காட்சி தருவார் இல்லையா? வினோபாஜி பகவத்கீதையில் ஒரு ஏழை கிழவியை பற்றி எழுதுகிறார். அவள் அதிகம் படித்தவளே அல்ல, அவளிடம் காசு பணமே கிடையாது, ஒரு சின்ன குடிசையில் அவள் வீடு. ஆனால் தான் என்ன செய்தாலும் கடவுளே கிருஷ்ணார்ப்பணம் என்று உளமாற நினைத்து செய்வாள். அந்த ஊரில் ஒரு கிருஷ்ணர் கோவில் உண்டு. இந்த ஏழை கிழவி என்ன செய்வாள்? நாள்தோறும் எது செய்தாலும், கோலம் போட்டால் கிருஷ்ணார்ப்பணம், புளி கரைத்தால் கிருஷ்ணார்ப்பணம், நெருப்பு மூட்டினால் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே அவளுக்கு கிருஷ்ணார்ப்பணம். ஆனால் அதை சொல்கிற பொழுது உதடு அல்ல, உள்ளத்தால் சொல்வாள். அவ்வளவு பக்தை அவள். நாள்தோறும் இரவு அடுப்பையும் மெழுகுவாள் சாணியார். என்னதான் சரியாக சாணி எடுத்தாலும் பெண்களுக்கு தெரியும், ஒரு துளி சாணி மிஞ்சிவிடும் இல்லையா? அந்த சாணி சாளரத்தின் வழியாக வெளியே எரிகிற பொழுது கண்ணில் ஒற்றிக்கொண்டு கிருஷ்ணார்ப்பணம் என்று எறிவாள். அந்த சாணி பூட்டி இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் உள்ள கிருஷ்ண விக்கிரகத்தின் கன்னத்தில் போய் ஒட்டிக்கொள்ளும். என்ன செய்வது? பக்தை கிருஷ்ணார்ப்பணமாக அந்த சாணியை கொடுத்திருக்கிறாள் என்று கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வார். நாள்தோறும் அர்ச்சகர் வந்து கதவை திறந்து பார்த்தால் நாள்தோறும் கிருஷ்ணர் கன்னத்தில் ஒரு பொட்டு சாணி. யார் இப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று ஒரு அபிஷேகம் செய்வார். என் பூஜையில்தான் ஏதாவது அபச்சாரமா? நாள்தோறும் எப்படி இந்த சாணி வருகிறது? கதவை நன்றாகத்தானே பூட்டினேன் என்று நாள்தோறும் நினைத்து கொள்வார். ஒரு நாள் அந்த அர்ச்சகரின் கனவில் கிருஷ்ணர் வந்தார். அர்ச்சகரே, உம்முடைய பூஜை சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் இங்கே எனக்கு ஒரு பக்தை இருக்கிறாள், எல்லா விஷயங்களையும் கிருஷ்ணார்ப்பணமாக செய்கிறாள், நாள்தோறும் அடுப்பு மெழுகி மீஞ்சின சாணியை கிருஷ்ணார்ப்பணம் என்கிறாள், அதை நான் ஏற்கிறேன். இந்த சூட்சுமத்தை முழுமையாக இன்று அறிய உமக்கு ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இனி சந்தர்ப்பம் கிட்டாது. இன்று அவள் என்னை வந்து அடையப் போகிறாள். அவள் எப்படி அடையப் போகிறாள் என்பதை, அவள் குடிசை இந்த இடத்தில் இருக்கிறது, சாளரத்தின் வழியாக போய் பார் என்கிறார் கிருஷ்ண பகவான். இவர் கனவு நினைவா கனவா என்று தெரியாமல் விழிக்கிறார். எதற்கும் போய் பார்ப்போம் என்று போய் அந்த குடிசை வாசலில் சாளரத்தின் வழியாக பார்த்தால் அவள் மூச்சு இழுத்து கொண்டிருக்கிறது, அவளுக்கு மரணம் வருகிறது. அவள் அந்த மரணத்தை கிருஷ்ணார்ப்பணம் என்று நினைக்கிறாள். அவளுடைய உயிர் பிரிகிறது. அந்த உயிரை எடுத்து செல்வதற்காக மேலிருந்து வானுலகத்திலிருந்து புஷ்ப விமானம் வருகிறது. அந்த ஆன்மா அந்த புஷ்ப விமானத்திடம் சொல்கிறது, இந்த ஏழை கிழவி கிருஷ்ணருடைய கிழவி நான், எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து தேவையா? கிருஷ்ணார்ப்பணம் இந்த புஷ்ப விமானம் என்கிறாள். அந்த கிருஷ்ணர் கோவில் சுவரில் மோதி அந்த விமானம் உடைந்து சிதறுகிறது. இவளுடைய ஆன்மா கிருஷ்ணர் கோவில் சாளரத்தின் வழியாக உள்ளே போகிறது. கிருஷ்ணர் அந்த ஆன்மாவை தன் திருக்கரத்தால் எடுத்து 2 குண்டலங்களாக மாற்றி தன்னுடைய காதுகளில் அணித்து கொண்டார் என்கிறது அந்த கதை. பரமஹம்சர் சொல்வார், கல்வியாலும் அறிவாலும் கடவுளை அடைய முடியாது. எப்படி தெரியுமா? பஞ்சாங்கத்தில் மழை என்று வரும் என்று போட்டிருக்கும், பஞ்சாங்கத்தை பிழிந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. படிப்பாலோ புத்தியாலோ கடவுளை அடைய முடியாது. கடவுளை அடைய வேண்டுமானால் தொடர்ந்து பக்தி செய்ய வேண்டும். நம்முடைய எல்லா கதை கஜேந்திர மோட்ச கதையும் உருவகம்தான். அது என்ன சொல்கிறது? யானை போய் குளத்தில் இறங்க முதலை யானை காலை பிடிக்க விஷ்ணு சக்கரத்தால் முதலையை அறுத்து யானையை காப்பாற்றினார். அதுதானே கதை. பிறவி பெருங்கடல் என்பது அந்த குளம். யானை என்பது ஜீவான்மா. ஜீவான்மாவாகிய யானை பிறவி பெருங்கடலில் கால் வைக்கிற பொழுது முன்வினை என்கிற முதலையை வந்து பிடிக்கிறது. முன்வினையை களைய வேண்டுமானால், ஏற்கனவே நாம் சொன்னோமே, கர்மவினையை களைய வேண்டுமானால் ஜபம் செய்து களைய வேண்டும். அது ஆதி மூலமே இந்த ஜபிக்கிறது. அதனால் முன்வினையை களைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் கடமை திருமாலுக்கு வருகிறது. வெங்கடாஜலபதி கையில் சக்கரத்தோடு புறப்படுகிறார். அவர் அந்த முதலை முன்வினை என்கிற முதலையை அறுத்து அந்த ஜீவான்மாவை கரை சேர்க்கிறார் என்பதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய மதத்தில் இருக்கிற எல்லா கதைகளும் அழகான உருவக கதைகள். தன்னுடைய உட்பொருளை உணர்ந்து அதனுடைய பொருளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஜபம் கனகதார ஸ்தோத்திரம் படிக்கிறோம் என்றால் அங்கம் ஹரி புலக பூஷணம் ஆசிரியந்தி அங்கமார் குக்கர் சரியா இருக்கா இல்லையா கொஞ்சம் சின்னது பண்ணு கூரியர் வந்தானா பார் என்று அடுத்த வரைக்கும் போகக்கூடாது.
நம்முடைய செயலில் முழுமையான பலன் நமக்கு கிட்ட வேண்டுமானால் நாம் முழுமையாக ஈடுபட்டு அந்த செயலை செய்கிற பொழுது வேறு எந்த நினைவும் இல்லாமல் செய்ய வேண்டும். ஒரு மந்திரத்தை ஜபித்தால் மனம் முழுவதும் மந்திரத்தில் ஒன்ற வேண்டும். விவேகானந்தர் என்சைக்ளோபீடியா படித்து கொண்டிருந்தார். என்சைக்ளோபீடியா என்பது கலைக்களஞ்சியம், பார்வை புத்தகம். அது யாரும் வரிசையாக படிக்க மாட்டார்கள். தேவையான வார்த்தை எடுத்து பார்த்து விட்டு மூடி வைத்து விடுவார்கள். ஒரு அன்பர் வந்தார். இவர் வரிசையாக படித்து கொண்டிருக்கிறார். சுவாமிஜி, என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? வீண் பொழுது போக்குகிறீர்கள். எது தேவையோ அதை பார்த்து விட்டு மூடி வையுங்கள். இல்லையப்பா, நான் 327 பக்கம் வந்துவிட்டேன். இந்த 327 பக்கத்தில் எங்காவது வார்த்தையை சொல், நான் விடை சொல்கிறேன் என்றார் விவேகானந்தர். ஒரு 28 பக்கத்தில் ஒரு வார்த்தையை சொல், இதற்கு என்ன பொருள் என்று கேட்டார் வந்தவர். அந்த வார்த்தை தொடங்கி அவர் படித்து முடித்திருந்த 327 பக்கம் வரையில் உள்ள அத்தனை விஷயங்களையும் வரிசையாக அவர் சொல்லிக்கொண்டே போனார். வந்தவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார். சுவாமிஜி, நீங்கள் ஒரு அவதாரம் அடையப்பா என்றார் விவேகானந்தர். அந்த அன்பரின் கணத்தில் ஓங்கி ஒரு அறை வைத்தார். முட்டாளே, இதற்கும் அவதாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது ஒரு ஆற்றல். நான் இந்த என்சைக்ளோபீடியா புத்தகத்தை படிக்கிற பொழுது என் பக்கத்தில் இடி விழுந்தால் கூட அந்த சத்தம் எனக்கு கேட்டுறாது. அப்படிப்பட்ட மன ஒருமைப்பாட்டோடு நான் அதை படித்தேன், அதனால் என் உள்ளத்தில் பதிந்தது. நீயும் அத்தகைய மன ஒருமைப்பாட்டை பயிற்சியால் ஏற்படுத்திக் கொள்வாயானால் உனக்கும் அந்த ஆற்றல் வரும் என்று சொன்னார். ஆனால் நாம் ஜபதபங்கள் செய்கிற பொழுது பெரும்பாலும் பல் தேய்க்கிறது மாதிரி வழக்கம் போல் அதை செய்கிறோமே அல்லாமல் ஈடுபட்டு செய்வதில்லை. ஒரு காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு அடுத்த முறை சொல்கிற பொழுது புதிதாக மனம் ஈடுபட்டு சொல்ல வேண்டும். நீங்கள் சஷ்டி கவசத்தை சொல்கிற பொழுது காக்க காக்க கனகவேல் காக்க ஒவ்வொன்றாக வருகிறது இல்லையா? கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க, இந்நிலங்கழித்து இனிவேல் காக்க, மார்பை ரத்ன வடிவேல் காக்க என்றெல்லாம் சொல்கிற பொழுது அந்தந்த உறுப்புகளை நினைத்து கொள்ள வேண்டும். கடகடவென்று அக்க காக்க கனவேல் காக்க நோக்க நோக்க நோக்கி செங்கன 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 என்று சொல்லக்கூடாது. எதற்காக சட்டி கவசத்தில் அத்தனை உறுப்புகளையும் பாலன் தேவராயன் என்கிற அந்த பக்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒரு முறையேனும் அந்த உறுப்பை உளமாற நீங்கள் நினைத்து சொல்கிற பொழுது அந்த உறுப்பில் இரத்த ஓட்டம் பாயும். அப்பொழுது அது வலிமை பெறும், உங்களுக்கு வியாதி வராது. கவச்சம், கவச்சம் என்றால் அம்புகள் தாக்காமல் உடலில் போட்டுக்கொள்கிற ஒரு கவச்சம் மாதிரி நம்முடைய மனதில் தீய எண்ணங்கள் வராமல் கந்தசெட்டி கவசம் என்கிற கவசத்தை போட்டு மனத்தை பாதுகாக்கிறோம். மனம் செம்மையானால் உடல் செம்மையாகும். உடலினுடைய ஆரோக்கியம் என்பது ஆழ் மனதினுடைய நினைவுகளை சார்ந்தது. ஆழ் மனதில் நல்லதையே நினைக்கிற பொழுது உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்ததால் தான் பரமாச்சாரியார் 100 வாழ முடிந்தது இல்லையா? எனவே அத்தகைய வகையில் ஆன்மீகத்தை விஞ்ஞானபூர்வமாக நாம் அணுக வேண்டும். உயர்ந்த பல உருவக கதைகள் நம்முடைய ஆன்மீகத்தில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ரசமான பல கற்பனைகள், இப்படி கூட நினைத்து பார்க்க முடியுமா என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கிற கற்பனைகள். நீங்களே யோசித்து பாருங்கள், வெங்கடாஜலபதியை எவ்வளவு வேண்டுமானாலும் புகழலாம், கிருஷ்ணனை எவ்வளவு வேண்டுமானாலும் புகழலாம். ஏனென்றால் இவர்களெல்லாம் கிருஷ்ணன் அழகான வாலிபன், வெங்கடாஜலபதி திருமால் அலங்கார பிரியர், சிவனை எப்படி புகழ்வது? சுடலை ஆண்டி புலித்தோலை இடுப்பில் கட்டி கொண்டிருக்கிற ஒரு ஆள், அவரை புகழ்ந்து அவருடைய அலங்காரத்தை புகழ்ந்தெல்லாம் பாடுவது என்பது மிக கடினமானது. ஆனால் அதை கூட பல புலவர்கள் மிக ரசமாக செய்கிறார்கள். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்கிற ஒரு புலவர், அவரை தல புராண வேந்தர் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் நம்முடைய தமிழ் தாத்தா உவி சாமிநாதையருடைய குரு. எங்காவது ஒரு கோவில் அதில் சில சரித்திரங்கள் இருந்தால் அந்த மக்களெல்லாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை அழைத்து அவருக்கு அந்த ஊரில் ஒரு இருப்பிடம் அமைத்து கொடுத்து சாப்பாடு போடுவார்கள். எங்கள் ஊர் கோயிலில் இது தெய்வம், இது தேவி, இது தலவிருட்சம், இங்கே இப்படி ஒரு புராண கதை இருக்கிறது என்று அவருக்கு சொல்வார்கள். அதை அவர் செய்யுள் நூலாக ஆக்குவார். அந்த செய்யுள் நூலில் தன்னுடைய கடவுள் சம்பந்தமான கற்பனைகளையும் கலந்து எழுதுவார். அப்படி வாழ்க்கை நடத்தியவர் 118 தலபுராணங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். தலபுராண வேந்தர் என்று அறியப்படுபவர். அவர் இறந்தபோது அவருடைய சீடர்கள் தமிழ் காளிதாசா நீ காலமாகிவிட்டாயே என்று எழுதியிருக்கிறார்கள். அப்படி ஒரு கற்பனை வள்ளல் அவர். அவர் ஒரு கவிதையில் யோசிக்கிறார். அவருக்கு ஒரு சந்தேகம், சிவன் சைவமா அசைவமா? விசித்திரமான சந்தேகம் இல்லையா? சிவன் பிள்ளைக்கறி வைத்தார்கள், பிள்ளைக்கறி சிவன் சாப்பிட்டாரா? இல்லை, கறி வைத்தார்கள், ஆனால் கண்டுபிடித்து சீராளா என்று கூப்பிட்டதும் கறியிலிருந்தே மறுபடியும் இந்த பாலகன் உருவாகிவிட்டான். எனவே சிவன் கறி சாப்பிடவில்லை. ஆனால் கண்ணப்பர் மாமிசம் வைத்தாரே,
அட கண்ணப்பர் மாமிசம் வைத்த பொழுது சிவன் லிங்கமாகத்தான் இருந்தால் அவருக்கு வாயே கிடையாது. எனவே கண்ணால் அனுமதித்தாரே தவிர சாப்பிட்டிருக்க வாய்ப்பில்லை என்றாலும் ஒரு சந்தேகம் வருகிறது. நாம் வழிபடுகிற சிவன் புலாலை மறுத்து சைவமாக இருக்கிறவர் தான், சைவக்கடவுள் சரி உணவில் சைவமா என்று யோசிக்கிறார். சிவன் கையில் மான் இருக்கிறது இல்லையா, அந்த மானை வெட்டி கறி சவைக்க வேண்டுமானால் அதற்கு தேவையான கருவி மழு கையிலே இருக்கிறது. மழுவால் வெட்டிய அந்த மான் கறியை தூய்மைப்படுத்த வேண்டுமானால் அதற்கு தேவையான தண்ணீர் கங்கை தலையிலே இருக்கிறது. தூய்மை செய்யப்பட்ட அந்த மாமிசத்தை சமைக்க வேண்டுமானால் நெருப்பும் சிவன் கையிலே இருக்கிறது. வெட்டி தூய்மை செய்து சமைத்த மாமிசத்தை சாப்பிட வேண்டுமானால் பாத்திரம் திருவோடும் கையில் இருக்கிறது. இத்தனை வசதிகள் இருந்தும் அந்த மான் உயிரோடு தானே இருக்கிறது. எனவே சிவன் கட்டாயம் சைவம்தான் என்பதாக ஒரு ஒரு கவிதையில் எழுதுகிறார். ஒரு அற்புதமான ஒரு கற்பனை. சிவன் ஒரு முறை திருநீரை பூசுகிறார். அந்த திருநீரின் பொடி பாம்பின் கண்ணில் விழுந்து விடுகிறது. பாம்பு கனல் விழி விழிக்கிறது. அந்த பாம்பு விழித்த விழியினுடைய உஷ்ணம் சிவனுடைய தலையிலிருந்து சந்திரன் மேல் படுகிறது. சந்திரன் அமுதை பொழியக்கூடியது. சுரதா கவிதை உங்களுக்கு தெரியும், அமுதை பொழியும் நிலவே, சந்திரனிலிருந்து அமுது பொழியும். இந்த உஷ்ணத்தால் அந்த அமுது பொழிகிறது. அந்த பொழிந்த அமுதானது அமிர்தமானது புலித்தோலில் விழுந்து விடுகிறது. அமிர்தம் உயிர் கொடுக்கக்கூடியது. எனவே சிவனுடைய இடுப்பில் இருந்த புலித்தோலானது நிஜப்புலியாக மாறிவிடுகிறது. அப்படி நிஜப்புலியாக மாறியதை பார்த்து சிவனுடைய வாகனமான காளை பயப்படுகிறது என்று ஒரு கற்பனை. இதெல்லாம் படிக்க நம்முடைய ஆன்மீகத்தில் அனுபவிப்பதற்கு அழகழகான எண்ணற்ற கற்பனைகள். கற்பனை களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற அந்த மீனாட்சி திருப்பிள்ளையினுடைய பல அற்புதமான கற்பனைகள். கற்பனையில் ஒரு வகை சமத்காரம் என்பது இயல்பான கற்பனையாக இல்லாமல் அறிவை வைத்து பார்த்து சில விஷயங்களை யோசித்து அறிவு சார்ந்த கற்பனைகளை சொல்கிற பொழுது அதை சமத்காரம் என்கிறார்கள். அப்படிப்பட்ட சமத்காரத்தில் தேர்ந்தவர் காளமேக புலவர். அவர் ஒரு வெண்பா எழுதுகிறார். அந்த வெண்பாவில் அவர் சொல்கிறார், நமக்கெல்லாம் கேள்வி கேட்டால் உடனே பதில் வரும், சிவனுக்கு எத்தனை கண், மூன்று கண், இப்படி தானே சொல்லுவோம். காளமேக புலவர் சிவனிடம் சொல்கிறார், மூன்று கண் என்று சொல்லிக்கொண்டு நீ ஊரை ஏமாற்றுகிறாய் என்று ஆரம்பிக்கிறார். சிவனில் பாதி பார்வதி தானே, ஒன்றரை கண் பார்வதியுடையதாயிற்று, எப்படி உனக்கு மூன்று கண் வரும்? சரி, மீதி ஒன்றரை கண்ணாவது உருப்படியாக உனக்கு உண்டா என்று பார்த்தால் அதில் ஒரு கண் கண்ணப்பர் அப்பியது. எனவே உனக்கு என்று அமைந்திருப்பது வெறும் அரைக்கண். இந்த அரைக்கண்ணை வைத்துக்கொண்டு இந்த பாடு படுத்துகிறாய் என்று ஒரு வெண்பா. முக்கண்ணன் என்று அரணை முன்னோர் மொழிந்திடுவர், அக்கண்ணற்கு உள்ளது அரைக்கண்ணே, மிக்க உமையாள் கண் ஒன்றரை, ஊன்வேடன் கண் ஒன்று அமையும் இதனால் என்றறி என்று ஒரு சமத்காரமான பாடல். சாதாரண கற்பனைகள், புத்திசாலித்தனமான இது போன்ற கற்பனைகள், இதைவிட நம்மை வந்து மிரட்டுகிற அற்புதமான ஒரு புலவர் உண்டு. அந்த புலவருடைய அந்த அந்த புத்தகத்தை படித்தீர்களானால் நிச்சயம் அவர் அவதாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த புலவருடைய பெயர் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் என்பது. நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு நூல் திருவேங்கடத்து அந்தாதி என்பது. ஓரளவாவது தமிழ் தெரிந்தவர்கள் அந்த நூலை படிக்கிற பொழுது படித்து முடித்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் பரபரப்பாக இருப்பார்கள், எப்படி முடிந்தது இவரால் என்று. அதற்கு என்ன காரணம் என்றால் 100 பாடல்கள் அந்த நூல். உங்களுக்கு தெரியும் அந்த நூலினுடைய பெயர் என்ன, பிள்ளைப்பெருமாள் அந்தாதி. அந்தாதி என்றால் என்ன, ஒரு பாடலினுடைய இறுதி சொல் அடுத்த பாடலினுடைய முதல் சொல்லாக இருக்க வேண்டும், அதுதான் அந்தாதி, அந்தம் ஆதி. எனவே இந்த 100 பாடல்களில் முதல் பாடலின் இறுதி சொல் அடுத்த பாடலின் முதலில் வரும், அந்த பாடலின் இறுதி சொல் அதற்கு அடுத்த பாடலின் முதலில் வரும். அப்படி அமைப்பதே கடினம் ஒரு நூலை. அது அவர் எடுத்துக்கொண்ட வகை அந்தாதி என்பதால் அமைந்துவிட்டது. சரி போகட்டும், அதுவே கடினம், சிரமப்பட்டார் என்று சொன்னால் அவர் எழுதியிருக்கிற செய்யுள் வகை கட்டளை கலித்துறை என்கிற வகை. கட்டளை கலித்துறை என்கிற வகையில் எழுத்தெண்ணி பாட வேண்டும். ஒரு வரி நெடிலில் தொடங்கினால் 16 எழுத்து இருக்க வேண்டும், குறிலில் தொடங்கினால் 17 எழுத்து இருக்க வேண்டும், ஒவ்வொரு வரியிலும் எழுத்து எண்ணி பாட வேண்டும். அந்தாதி என்பதால் ஒரு கட்டுப்பாடு வந்துவிட்டது, கட்டளை கலித்துறை என்பதால் இரண்டாவது கட்டுப்பாடு வந்துவிட்டது. இந்த புலவருக்கு அது போதவில்லை. அவர் இந்த இரண்டு கட்டுப்பாடுகளும் நான் எடுத்துக்கொண்ட வகையால் வந்தது, நான் மேற்கொண்ட இலக்கணத்தால் வந்தது, நானே ஒரு கட்டுப்பாடு விதிப்பேன் என்று இன்னொரு கட்டுப்பாடை விதிக்கிறார். அது என்ன என்றால் ஸ்லேடை என்றால் உங்களுக்கு தெரியும், ஸ்லேடை என்றால்
இரண்டு பொருள் தருவது இல்லையா, ஒரு விஷயத்தை பிரிக்கிற பொழுது இரண்டாக பொருள்பட்டால் அது ஸ்லேடை. கீவா ஜெகநாதன் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். அடுக்குமாடி குடியிருப்பு, மேலிருந்து ஒரு சேலை தொங்கிக் கொண்டிருந்தது. அது என்னுடைய வீட்டு வாயில் பக்கத்தில் அலைந்து கொண்டிருந்தது. அவர்கள் உலர்த்தி இருக்கிறார்கள். அதை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்த கீவாஜ என்னிடம் கேட்டார், என்ன சேலை அது என்று கேட்டார். மாடி வீட்டில் ஏதோ உலர்த்தி இருக்கிறார்கள், உள்ளே வாங்கள் என்றேன். அவர் சொன்னார், இதுதான் வாயில் சேலை என்று சொன்னார். அது வாயில் தொங்குவதால் வாயில் சேலை என்று சொன்னார். இது ஒரு ஸ்லேடை. இப்படி நிறைய ஸ்லேடுகளை கீவாஜா பயன்படுத்துவார். இம்மையும் மறுமையும் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவாற்ற முன் வந்தார். ஒரு ஒலிபெருக்கை கொண்டு வைத்தார்கள், அது கிரீச் சென்றது. எடுத்துக்கொண்டு போனார்கள், இன்னொரு ஒலிபெருக்கை கொண்டு வைத்தார்கள், அதுவும் கிரீச் சென்றது. ஒலிபெருக்கே வேண்டாம், நான் ஒலிபெருக்கு இல்லாமலே பேசுகிறேன் என்று பேச ஆரம்பித்தார். முதல் வாக்கியம், இம்மையும் மறுமையும் என்ற தலைப்பில் பேச வந்தேன், எனக்கு இம்மைக்கும் பயன்படவில்லை மறுமைக்கும் பயன்படவில்லை என்றார். ஆக அது ஸ்லேடு. ஸ்லேடு என்பது இரண்டு பொருள் தரக்கூடியது. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ன செய்திருக்கிறார், அந்தாதியாக இருக்கிற பாடல்களில் கட்டளை கலித்துறை என்று எழுத்தெண்ணி பாடிய பாடல்களில் ஒரு சொல்லுக்கு நாலு பொருள் வருகிற மாதிரி ஒவ்வொரு பாடலிலும் அமைக்கிறார். ஒவ்வொரு பாடலிலும் இரண்டாவது சீர் வார்த்தை என்று சொல்லுவோம், இரண்டாவது வார்த்தை ஒரே வார்த்தையாக நான்கு முறை வரும். ஒவ்வொரு பாடலிலும் அந்த இரண்டாவது சீர் ஒன்று தான், அடுத்த பாடலில் ஒன்று தான், ஆனால் அது நான்கு முறை வரும். அந்த நான்கு முறையும் பிரிப்பதால் அது நான்கு பொருளை தரும். அப்படி நூறு பாடல்கள், ஆச்சரியகரமான ஒரு நூல். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன், மாயவன் என்று இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் என்ன, அதுக்கு முந்தின பாடல் மாயவனே என்று முடிந்திருக்கும். மாயவன் என மா என நெடிலில் தொடங்கியிருப்பதால் நீங்கள் எழுத்தெண்ணி பார்த்தீர்களானால் ஒவ்வொரு வரியிலும் பதினாறு எழுத்து, அதே பிறகு நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளலாம், சரியாக பதினாறு எழுத்து வரும். இந்த பாடலில் இரண்டாவது சீர் என்பது கண்ணன். இந்த கண்ணன் என்பது நான்கு முறை வருகிறது. முதலில் பாடலை சொல்லிவிட்டு நான் பிரித்து சொல்கிற பொழுது உங்களுக்கு புரியும். மாயவன் கண்ணன், மணிமண்ணன் கேசவன், மண்ணும் விண்ணும் தாயவன் கண்ணன், கமலமொப்பான் சரத்தால் இலங்கை தீயவன் கண்ணன், சிரமறுத்தான் திருவேங்கடத்து தூயவன் கண்ணன், புடையார்க்கு வைகுந்தம் தூரமன்றே. இது பாடல், பதினாறு எழுத்து ஒரு வரியில் அமைந்த பாடல், கட்டளை கலித்துறை பாடல், அந்தாதி பாடல். அந்த கண்ணன் என்கிற நாலு முறை வருகிற அந்த சொல் நான்கு விதமாக எப்படி பொருள்படுகிறது என்று நான் இப்பொழுது பிரித்து சொன்னாலே உங்களுக்கு புரியும். மாயவன் கண்ணன், மணிமண்ணன் கேசவன், மண்ணும் விண்ணும் தாயவன் கண், நன் கமலமுப்பான், சரத்தால் இலங்கை தீய வன்கண்ணன் சிரமறுத்தான், திருவேங்கடத்து தூயவன் கண், அன்புடையார்க்கு வைகுந்தம் தூரமன்றே. கண்ணன் என்பதை நான்கு முறை பிரித்து வெவ்வேறு பொருள் வருகிற மாதிரி இப்படி நூறு வார்த்தைகளை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். நூறு வார்த்தைகளையும் நான்கு வித பொருள் சொல்கிறார். அந்த நூறு வார்த்தைகள் அமைந்துள்ள பாடல்களையும் அந்தாதியாகவும் கட்டளை கலித்துறையாகவும் அமைத்திருக்கிறார் என்று சொல்கிற பொழுது சந்தேகம் இல்லாமல் அவதாரம் என்று தான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது. மனித சாதனையாக அது தெரியவில்லை. இப்படிப்பட்ட பெரிய பெருமாள் தான் அவர் மூலமாக அதை எழுதியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. இப்படிப்பட்ட அரிய பெரிய ஆன்மீக பொக்கிஷம் நம்முடைய தமிழில் புதைந்து கிடக்க அதன் மூலமாக அற்புதமான இலக்கிய பயனையும் ஆன்மீக பயனையும் மனச்சாந்தியும் பெறாமல் சொந்த அக்கா தங்கைகள் வஞ்சம் தீர்த்து கொள்கிற தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பது பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் இல்லையா. நமக்கு இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, இதையெல்லாம் படிக்காமல் நம்முடைய மனதை கெடுக்கிற விஷயங்களில் நாம் மனதை செலுத்தக்கூடாது. இப்படி உயர்ந்த சாதனைகளை அந்த அபாரமான ஆற்றல் மூலமாக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நிகழ்த்தி காட்டுகிறார். அப்புறம் நம்முடைய தத்துவங்கள், இந்த தத்துவங்களுக்கு நம்முடைய முற்கால அறிஞர்கள் சில விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அந்த விளக்கங்களின் மூலமாக அந்த தத்துவத்தை புரிந்து கொள்கிற பொழுது நமக்கு ஒரு தனி ஆனந்தம் ஏற்படுகிறது. நம்முடைய மதத்தில் மட்டும்தான் உருவம், அருவுருவம், அருவம் என்ற மூன்று நிலைகளில் கடவுளை வழிபட முடியும். ஒரு குறிப்பிட்ட மதத்தில் உருவமே கிடையாது, உருவம் இல்லாமல் தான் வழிபடுவார்கள். உருவ வழிபாடு என்பது அந்த மதத்திற்கு விரோதம். ஆனால் நமக்கு உருவத்தோடும் வழிபடலாம். முருகன், வெங்கடாஜலபதி, ராமன், கிருஷ்ணன், பராசக்தி, கலைமகள் உருவத்தோடு வழிபடுகிறோம். உருவம் இல்லாமலும் வழிபடலாம். சிதம்பரத்தில் சிதம்பர ரகசியம், ஆகாயத்திற்கு தீபாராதனை காட்டுகிறார்கள்.
அருவுருவமாக உருவத்தோடு உருவம் இல்லாமலும் வழிபடுவதுதான் லிங்க வடிவம். சிவலிங்கம் என்பது உருவம்தான், ஆனால் அதில் கண்காது மூக்கு போன்றவை கிடையாது, அதை அருவுருவம் என்கிறார்கள். எனவே மூன்று வழிகளில் நாம் வழிபடுகிறோம். இந்த மூன்று வழிகளை மீறிய வழிபாடு என்று உலகில் எங்குமே கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் வழிபடு என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்தார்கள். அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார், எங்களுக்கு 33 கோடி தேவர்கள் உண்டு, அந்த தேவர்களோடு அல்லாவையும் இயேசுவையும் இணைத்து கொண்டு 33 கோடியே 2 தேவர்கள் என்று சொன்னால் என்ன போயிற்று என்று அவர் கேட்டார். நமக்கு யாருடனும் எந்த விரோதமும் கிடையாது, பரந்த மனப்பான்மையோடு விளங்குபவர்கள் நாங்கள். அதில் இந்த உருவம், அருவுருவம், அருவம், அதை பற்றி ஞானியாரடிகள் விளக்குகிறார். ரொம்ப அழகான விளக்கம், அதை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு அவரையோ துவரையோ ஏதோ ஒரு விதை மண்ணில் குழி தோண்டி அந்த விதையை போட்டு மண்ணால் மூடுகிறோம். அந்த விதையினுடைய சக்தி மறைந்திருக்கிறது, வெளிப்படவில்லை. அப்போது அது அருவம், தெய்வ சக்தி அருவமாக இருக்கிறது. தண்ணீர் விட்டு 2-3 நாளில் அது எப்படி வருகிறது? கேள்விக்குறி போல் வளைந்து வெளியே வருகிறது. அவரையோ துவரையோ கேள்விக்குறி போல் வருவது என்பது, கேள்விக்குறி என்பது லிங்க வடிவம் தானே, அது அருவுருவம். பிறகு அது முளைத்து செடியாகிறது. செடியாகிற பொழுது அந்த விதையினுடைய தன்மைக்கேற்ப முருங்கையோ முல்லைக்குடியோ தென்னை மரமோ எது வேண்டுமானாலும் ஆகிறது. அப்படி பல்வேறு வடிவங்களில் அந்த சக்தி வெளிப்படுகிறது இல்லையா, அதுதான் உருவ வழிபாடு. எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வழிபடலாம் என்று சொன்னதாக ஞானியாரடிகள் விளக்குகிறார். ஆக இந்த உட்பொருளையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்து விமர்சிப்பது, மேலோட்டமாக ஒன்றை தாக்குவது என்பது உண்மையான பகுத்தறிவு அல்ல. உண்மையான பகுத்தறிவு என்பது பகுத்து பகுத்து எது உண்மை என்று ஆராய்வது. அப்படி அற்புதமான பல தத்துவங்களை உள்ளடக்கிய நம்முடைய இந்த இந்து மதத்தில் தற்கால இலக்கியங்களிலும் கூட நம்முடைய பழைய கடவுளுடைய பெருமைகளை புதுவிதமாக பேசினார்கள். ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் நிறைய பாடல்களை எழுதினார். அவர் தன்னுடைய தொடையில் தாளம் போட மாட்டார் என்று சொல்வார்கள். காரணம், கண்ணனை பற்றி அவர் எழுதிய பாடல்களுக்கு கண்ணனே மயங்கி அவருடைய மடியில் வந்து அமர்ந்தானாம். எனவே அவர் தன்னுடைய கண்ணன் அமர்ந்த அந்த தொடை என்பது ஒரு கோவில் மாதிரி, அவர் அதை தட்டி தாளம் போட மாட்டார் என்று குறிப்பிடுவார்கள். அவர் ஆடாது அசங்காது வா என்று ஒரு பாடல் கீர்த்தனை எழுதுகிறார். அந்த கீர்த்தனை எழுதுவதற்கு பல்லாண்டு காலம் முன்னால் நம்முடைய மரபில் கிருஷ்ணருடைய தலையில் ஒரு மயில்பீலியை நாம் செருகி வைத்தோம் இல்லையா. கண்ணன் என்றால் அவனுடைய கையில் புல்லாங்குழல் ஞாபகம் வரும், அவன் தலையில் ஒரு மயில்பீலி ஞாபகம் வரும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், கிருஷ்ணரை பார்த்தால் மயில்பீலி புல்லாங்குழல் தானே ஞாபகம் வரும். ஆனால் புல்லாங்குழல் நமக்கு புரிகிறது, புல்லாங்குழல் கண்ணன் வாசிக்கிற அந்த ஒரு இசைக்கருவி. ஆன்மா அதையே மூச்சுக்காற்றையே கடவுளாகிய கண்ணன் இந்த புல்லாங்குழல் இனிமையாக இசைக்கிறான் என்று அதற்கு ஒரு தத்துவ விளக்கம் சொல்கிறார்கள். சபரி எச்சில் கனி கொடுத்தாள். அவள் ஆச்சாரம் அறியாத ஒரு தாழ்ந்த குலப்பெண். பக்திக்கு குல வேறுபாடு கிடையாது, பக்தியினுடைய ஆழம்தான் முக்கியம். எச்சில் கனி கொடுத்தாள். ராமனும் லக்ஷ்மணனும் அமர்ந்திருக்கிற பொழுது அவள் கொடுத்த எச்சில் கனியை, அது எச்சிலாயிற்றே என்று லக்ஷ்மணன் வாயில் போட தயங்கினான். ராமன் அதை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு வாயில் போட்டுக்கொண்டான். லக்ஷ்மணன் தயக்கத்தோடு கேட்டான், ஏனென்னா கண்ணில் ஒற்றிக்கொள்கிறீர்கள் என்று. ராமன் சொன்னான், அடே நீ ஏன் தயங்கினா என்று எனக்கு தெரியும், பக்தையின் எச்சில் இது, அமிர்தத்தை விட புனிதமானது, அதனால்தான் நேரே வாயில் போட்டுக்கொள்ளாமல் கண்ணில் ஒற்றி வாயில் போட்டுக்கொண்டேன் என்று ராமன் சொன்னான். லக்ஷ்மணன் உண்மை உணர்ந்து அதுபோலவே கண்ணில் ஒற்றி வாயில் போட்டுக்கொண்டான். இந்த காட்சியையும் உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த சபரி கிழவி. அவளுக்கு மனதில் வருத்தம், ராமா நீ பரம்பொருள் இல்லையா, நான் கீழ்ஜாதி பெண், ஆச்சாரம் அறியாமல் உனக்கு எச்சில் கனி கொடுத்து விட்டேன், எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது என்று அவள் வருத்தப்பட்டாள். ராமன் சொன்னான், அம்மா அப்படி நினைக்காதே, கோசலை கைகி சுமித்திரை மாதிரி நீயும் எனக்கு ஒரு தாய், நீ கொடுத்த எச்சில் கனி எச்சில் அல்ல, அது அமிர்தம், அதனால் உன்னுடைய பக்தியை மெச்சி உனக்கு ஒரு மறுபிறவி அமையும், எனக்கும் ஒரு மறுபிறவி உண்டு, மறுபிறவியிலும் உன் எச்சில் என் மீது, என் எச்சில் உன் மீது பட்டுக்கொண்டே தான் இருக்கும். அப்படியா, அப்படி என்ன மறுபிறவி? அடுத்த பிறவியில் நான் கண்ணனாக பிறப்பேன், தாயே நீ புல்லாங்குழலாக பிறப்பாய் என்றார் ராமர். புல்லாங்குழலில் கண்ணுடைய எச்சில் பட்டுக்கொண்டே தானே இருக்கும் என்று. இந்த புல்லாங்குழலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. மயில்பீலிக்கு என்ன அர்த்தம்?
இதுவரை புராணங்களில் சொல்லப்பட்டது கானகத்தில் விளையாடியவன் கண்ணன், மயில்களோடு ஆநிரைகளோடு நடந்தவன், அழகிய மயில்பீலியை யசோதை அவன் தலையில் அலங்காரத்திற்காக செருகி வைத்தாள் என்று சாதாரணமான ஒரு செய்தியாக சொன்னார்கள். ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் கண்ணனுடைய மயில்பீலிக்கு ஒரு அழகான கற்பனையை கொண்டு வருகிறார். ஆடாது அசங்காதுவா என்ற கீர்த்தனையில் கண்ணன் நடந்து வருகிறான். அவன் நடந்து வருகிற அழகை ஒரு மயில் பார்க்கிறது. மயில் நடனமாடக்கூடிய பறவை, அதனுடைய நடனம் மிக அழகாக இருக்கும். ஆனால் தன்னுடைய நடனத்தை விட இந்த கண்ணன் நடந்து வருகிற நடையாகிய நாட்டியம் இன்னும் அழகாக இருக்கிறதே என்று அந்த மயில் ஆச்சரியப்படுகிறது. எனவே உன்னுடைய அந்த நடை என் நாட்டியத்தை விட பிரமாதம் என்று சொல்லி அது ஒரு மயில்பிலியை பரிசாக தருகிறது. அந்த மயில்பிலியை தான் எடுத்து கண்ணன் தரையில் வைத்து கொண்டான் என்று பன்னெடுங்காலமாக இருந்த ஒரு விஷயத்திற்கு புது பரிமாணத்தை சேர்க்கிறார் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர். சென்னையில் சுஜாதா விஜயராகவன் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். கீர்த்தனைகளும் எழுதுகிறார் அவர் சமயத்தில். அந்த கீர்த்தனைகளில் புராண விஷயங்களை இன்றைய கண்ணோட்டத்தோடு அவர் எழுதுகிறார். ஒரு கீர்த்தனை எழுதுகிறார், பல்லவி அடிவாங்கி பாரும் ஐயா, சிவனே அடிவாங்கி பாரும் ஐயா, நீர் பெரம்படிப்பட்டீர், நீர் அர்ஜுனனால் அடிபட்டீர், நீர் கல்லடிப்பட்டீர், எத்தனையோ அடி வாங்கி இருக்கிறீர், அதெல்லாம் சரி, அதையெல்லாம் பொறுத்து கொண்டீர், நீர் ஒரு பெண்ணாக பிறந்து தமிழகத்திற்கு வந்து டாஸ்மாக் கடைக்கு போகிற ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவன் மூலம் நாள்தோறும் அடி வாங்கி பார்த்தால் அப்போது தெரியும் அடியின் வலி என்பதாக அந்த கீர்த்தனை சொல்கிறது. ஆக இன்றைக்கு இருக்கிற விஷயத்தை அன்றைக்கு இருக்கிற விஷயத்தோடு இணைக்கிறார்கள். அதுபோலவே இன்னொரு கீர்த்தனையில் சிவபெருமானே உன்னுடைய கழுத்து நீல நிறமாக இருக்கிறது, பார்வதி ஆலகால விஷத்தை நீ குடித்த பொழுது கழுத்து பிடித்தாள், கழுத்து நீல நிறமாகிவிட்டது, உடலெல்லாம் வழக்கம் போல் தான் இருக்கிறது, கழுத்து மட்டும்தான் நீல நிறம், ஆனால் ஒரு முறை தமிழகத்திற்கு சென்னைக்கு வந்து பாரும், இந்த மாசு புகையை சுவாசித்து பாரும், திருமால் போல் உன் உடல் முழுவதுமே நீளமாகிவிடும் என்று ஒரு கற்பனை. நம்முடைய புராணங்கள், நம்முடைய கடவுளர்கள், நம்முடைய பழைய கதைகள் எல்லாம் இன்றளவும் இன்றளவும் புது புது வகைகளில் அதற்கு பரிமாணங்களை சொல்கிறார் போல் அமைந்திருக்கின்றன. இப்படி உவமை மூலமாக, உருவகம் மூலமாக, ஸ்லேடை மூலமாக எல்லாம் வளர்கிற ஆன்மீகம் ஆராய்ச்சி மூலமாகவும் வளர்கிறது. சில ஆராய்ச்சிகள் அடிடே நாம் அப்படி நினைக்கவில்லையே என்று நமக்கு தோன்றுகிற வகையில் அமைகின்றன. பாரதியாரை பற்றி அற்புதமான ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார் ஒருவர். பாரதியார் ஏன் கண்ணன் பாட்டு எழுத வேண்டும்? நம்முடைய இருபெரும் இதிகாசங்களில் ஓர் இதிகாசத்தின் கடவுள் ராமன், இன்னொரு இதிகாசத்தின் கடவுள் கண்ணன். ராமனை பற்றி எழுதியிருக்கலாமே, ராமரை பற்றி பாட்டு எழுதாமல் கண்ணன் பாட்டு என்ற முப்பெரும் பாட்டில் கண்ணனை பற்றித்தானே அவர் எழுதினார், தாயாக கண்ணம்மாவாக குழந்தையாக என்றெல்லாம். ஏன் அவர் கண்ணனை பற்றி எழுத வேண்டும் என்று பாரதியார் பாட்டிற்கு வெளியே நின்று ஆராய்கிறார். அவர் சொல்கிறார், பாரதி யார்? சுதந்திரத்திற்கு போராடிய தியாகி. அவருடைய நோக்கம் என்ன? நம்முடைய நாடு நமக்கு வேண்டும் என்பது. இந்த ராமபிரான் தன் சொந்த நாட்டை கூட தம்பிக்கு கொடுத்து விட்டு போனவன். அந்த ராமன் எப்படி இவரை கவருவான்? கண்ணன் தனக்கு சொந்தமில்லாவிட்டாலும் கூட தர்மபுத்திரருக்கு நாடு பெறுவதற்கு கண்ணன் போராடி வாங்கி கொடுத்தான். எனவே நம்முடைய நாடு நமக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்ட சுதந்திர தியாகியான பாரதியாருக்கு, சுதந்திர தியாகியான அரவிந்தருக்கு, இவர்களுக்கெல்லாம் கண்ணன் கடவுளாக அமைய காரணம் அதுதான் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள். இப்பொழுது ராமாயணத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அந்த கோணத்தில் நீங்கள் சிந்தித்தே பார்த்திருக்க மாட்டீர்கள், ஆனால் அந்த சிந்தனைக்கு அது வழி சொல்கிறது. பொன்மான் வஞ்சகமான் வந்து நின்றது, சீதை ஆசைப்பட்டாள், மானை பிடித்துத்தான் என்றாள். இல்லை, அது ராட்சசனின் வேலையாக இருக்கலாம் என்று எடுத்து சொன்னான் லக்ஷ்மணன். தம்பி லக்ஷ்மணனுக்கே அந்த ஞானம் இருக்கிற பொழுது அண்ணனாகிய ராமனுக்கு ஏன் ஞானம் இல்லாமல் போயிற்று? விதி. ராமன் மானின் பின் துரத்தி சென்றான், அம்பு விட்டான், அது மாரீச்சமான். முதல் மிமிக்ரி கலைஞன், குரல் மாற்று கலைஞன் மாரீச்சன்தான். ராமன் மாதிரி குரலை மாற்றிக்கொண்டு சீதா லக்ஷ்மணா என்று குரல் கொடுத்தான், சரிதானே? அப்போது அந்த குரல் பொய்க்குரல், அதை நம்பாதீர்கள், நான் நலமாகத்தான் இருக்கிறேன் என்று ராமன் ஏன் குரல் கொடுக்கவில்லை? விதி. ராமன் கொடுத்திருக்கலாம், குரல் கொடுக்கவில்லை.
சீதை கவலைப்பட்டாள். லக்ஷ்மணனிடம், நீ ராமனை தொடர்ந்து போய் பார் என்றாள். லக்ஷ்மணன், மாட்டேன் என்றான். லக்ஷ்மணனுக்கு தெரியும் ராமனுடைய வீரம். கட்டாயமாக என் அண்ணனை யாரும் வெற்றி கொள்ள முடியாது, ராமனுக்கு எந்த ஆபத்தும் வந்துராது என்று 100% லக்ஷ்மணன் உறுதியாக இருக்கிறான். சீதை, உன் அண்ணா இல்லாத நேரத்திற்காக காத்திருந்தாயா லக்ஷ்மணா என்று அபவாதமாக பேசியதை கேட்டு பயந்து போனான். அவன் கானகத்திற்கு புறப்பட்டு போனான். சரி, லக்ஷ்மணனுக்கு தான் தெரியுமே, கட்டாயமாக ராமனுக்கு ஒன்றும் ஆயிராது என்று. அப்படி இருக்கிற பொழுது, சரி அண்ணி, நான் போய் பார்த்து வருகிறேன் என்று போக்கு காட்டிவிட்டு சற்று தொள்ளி மறைந்திருந்து சீதையை காவல் காத்திருக்கலாமே. லக்ஷ்மணனுக்கு ராமன் வருவான் என்று உறுதி உண்டே, ஏன் காவல் காக்கவில்லை? விதி, ராமாயணம் நடக்க வேண்டும் இல்லையா? ராமாயணம் நடப்பதற்காக விதி அவர்களுடைய வாழ்வில் அப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறது. நம்முடைய ஆன்மீக மரபில் நாம் விதி என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். விதி என்பது என்ன? இன்றைய பகுத்தறிவுவாதிகள் சொல்கிற மாதிரி சோம்பேறிகளுடைய சால்ஜாப்பா அது? அப்படி அல்ல. விதி சோம்பேறிகளுடைய சால்ஜாப்பு அல்ல. விதி என்பதற்கு ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கின்றன. ஒரு சொல் விதி என்றால் ஃபேட், எஃப்ஏடிஇ ஃபேட். இன்னொரு சொல் விதி என்றால் ரூல், ஆர்யூஎல்இ ரூல். நாம் சொல்கிற விதி என்பது ஃபேட் அல்ல, ரூல். அது ஒரு வாழ்க்கை நியதி. பௌதிகம் படித்தவர்களுக்கு தெரியும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பது பௌதிகத்தில் நியூட்டனுடைய 3வது விதி. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு உண்டு, அதுதான் நம்முடைய ஆன்மீகம். நீங்கள் இன்சொல் சொன்னால் உங்களுக்கு இன்சொல் வரும். நீங்கள் 40 வயது வரை யோக்கியமாக வாழ்ந்தால் அதற்கு பிறகு ஆரோக்கியமான ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கடுமையாக உழைத்தால் பிறகு உங்களுக்கு செல்வம் வந்து சேரும். எல்லாமே முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முற்பகலில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதனுடைய அறுவடையைத்தான் பிற்பகலில் எடுப்பீர்கள். ஆனாலும் ஒரு சந்தேகம் வருகிறது. எனக்கு மிக நெருங்கிய ஒரு தோழிக்கு, மிக நல்ல பெண்மணி, ஆனால் ஆட்டிச குறைபாடுடைய ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அது எப்படி என்கிற பொழுதுதான் இந்த விதியை வேறு வகையில் நாம் பொருத்தி பார்க்கிறோம். அந்த விஷயங்களில் முற்பகல் என்பது முந்தைய பிறவி, பிற்பகல் என்பது இந்த பிறவி. அதைத்தான் கர்மவினை என்கிறோம். முற்காலத்தில் செய்த, முற்பிறவியில் செய்த வினைகளுக்கும் நாம் இந்த பிறவியில் அதனுடைய தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆகையால் கிடைத்திருக்கிற இந்த பிறவியில் இயன்றவரை அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமல், லஞ்சம் வாங்காமல், தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல், தனி மனித ஒழுக்கத்தோடும் சமுதாய ஒழுக்கத்தோடும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து விடுவதுதான் ஆன்மீகவாதிகளுக்கு உத்தமமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற விஷயம். அப்படி எல்லோரும் வாழத் தொடங்கினால் நம்முடைய இந்தியாவில் எந்த வகையிலும் எந்த வகையான சங்கடங்களும் வர வாய்ப்பே இல்லை இல்லையா? சுற்றிலும் நாம் பார்க்கிறோம், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் எப்படி இருந்ததோ அப்படி இப்போது இல்லை. அரசியல் சூழல் அப்படி இல்லை, இந்தியா அப்படி இல்லை. பல்வேறு வகையில் பல்வேறு வகையான பாதிப்புகள் தொடர்ந்து நிலவி வருவதை பார்க்கிறோம். ஒரு காந்தி வாழ்ந்தார், ஒரு கக்கன் வாழ்ந்தார், ஒரு காமராஜ் வாழ்ந்தார் போன்றவற்றையெல்லாம் இன்று நம்மால் எடுத்து கனவு கூட கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. எனவே அந்த விஷயங்களையெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டுமானால் நமக்கு கட்டாயம் தேவைப்படுவது என்பது சரியான ஆன்மீகம். எது ஆன்மீகத்தில் மிகச் சரியான நெறியோ அந்த ஆன்மீகத்தில் போகிற போதுதான் அந்த ஆன்மீகத்தினுடைய பலனை நாம் அடைய முடியும். நம்முடைய ஆன்மீகத்தின் பலனை, இந்து மத ஆன்மீகத்தின் பலனை பிற மதத்தவர்கள் கூட அடைந்திருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியமான விஷயம். அண்ணாமலை ரெட்டியார் என்கிற ஒரு புலவர் இருந்தார், காவடி சிந்து எழுதியவர். தமிழினுடைய பாடல்கள் சங்க காலத்திலிருந்து பல்வேறு வகையில் மாறி மாறி வருகின்றன. சங்க காலத்தில் ஆச்சரியப்பா இருந்தது, ஜீவக சிந்தாமணி காலத்தில் விருத்தப்பா வந்தது, கம்பராமாயண காலத்தில் விருத்தப்பா மேலும் வளர்ந்தது. அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து என்கிற ஒரு புதிய பாவகையை கண்டுபிடித்தார். அந்த காவடி சிந்து என்கிற அந்த பாவகையால் கவரப்பட்டவர்கள் ஒருவர் மகாகவி பாரதியார். வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா வடி வேலவா, அங்கு ஒரு வெப்பு நொறுங்கி பொடிப்பொடியானது வேலவா வடி வேலவா, பல்லினை காட்டி வெண் முட்டை பழித்திடும் வள்ளியை குற வள்ளியை, ஒரு பார்ப்பன கோலம் தரித்து கரந்தொட்ட வேலவா வடி வேலவா என்றெல்லாம் காவடி சிந்து பாணியில் பாரதியார் எழுதுகிறார். அந்த அண்ணாமலை ரெட்டியார் அற்புதமான காவடி சிந்துக்களை பாடி இளம் வயதிலேயே காலமானார். அருணகிரிநாதர் போல அவரும் பல்வேறு புல நின்மங்களில் ஆட்பட்டார் என்று ஒரு கதை சொல்கிறார்கள். அந்த அண்ணாமலை ரெட்டியாரை ஆதரித்த ஜமீன்தார் பெயர் மருதப்பர் என்பது. அண்ணாமலை ரெட்டியார் அபாரமான சொல் சாதுரியம் நிறைந்தவர். அவர் உடல் நலமில்லை, படுத்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஜமீன்தார் வந்தார்.
ஜமீன்தாருடன் ஜமீன்தாருடைய பல அதிகாரிகளும் வந்தார்கள். அதிகாரிகள் சூழ ஜமீன்தார் தன்னுடைய மனைவியோடு வருகிற போது ஜமீன்தாருக்குரிய மரியாதையை அண்ணாமலை ரெட்டியார் கொடுக்க வேண்டும் இல்லையா. அவர்கள் தனிப்பட்ட முறையில் உயர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் கூட பொது இடங்களில் உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அப்படி எல்லோருமாக வருகிற பொழுது அந்த உடல் நலம் குன்றியிருந்த அண்ணாமலை ரெட்டியார் சுற்றுப்புற சூழலை மறந்து உரிமையோடு வாடா மருதப்பா என்று சொல்லிவிட்டார். ஜமீன்தாரை எப்படி வாடா மருதப்பா என்று சொல்லலாம்? எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இது தண்டனைக்குரிய குற்றம் அல்லவா என்று. அதற்குள் ரெட்டியாருக்கு புரிந்துவிட்டது தான் செய்த தவறு. உடனே அவர் சொல்கிறார், வாடா மருதப்பா, நீ வாடாமல் இருக்கிறாய், வாடா மருதப்பா, நீ நான் வாடிவிட்டேன் பார்த்தாயா என்று அதை சமாளிக்கிறார். அப்படி அவருடைய வாழ்வில் வருகிறது. ஜமீன்தாரின் மனைவியை பார்த்து தங்கச்சி வந்தியா என்று கேட்டு விடுகிறார். எப்படி தங்கச்சியின் உரிமையில் கூப்பிடலாம் என்று எல்லோரும் யோசிக்கிறார்கள். அல்ல அல்ல, என் மகாராணி ஜமீன்தாரிணி, அவர் தலையில் ஒரு ஜெவந்தி பூ சூடியிருக்கிறார், அது சுவர்ண புஷ்பமா நிஜ ஜெவந்தியா என்று தெரியாததால் தங்க சிவந்தியா என்று கேட்டேன் என்று அவர் சமாளிக்கிறார். இப்படிலாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அந்த அண்ணாமலை ரெட்டியாருடைய அற்புதமான காவடி சிந்து ஏராளமான இலக்கிய அன்பர்களை கவர்ந்தது. அப்படி கவரப்பட்டவர்களில் ஒருவர் காதர் பாட்ஷா என்பவர், ஒரு முகமதியர். ஆனால் காவடி சிந்துவில் அவருக்கு ஒரு தனி மயக்கம். அவரிடம் ஒரு ஹார்மோனிய பெட்டி உண்டு. ஹார்மோனிய கச்சேரி தான் அவருடைய பிழைப்பு. எங்கும் போவார், ஹார்மோனிய கச்சேரி செய்வார், பொருளீட்டுவார். அந்த கச்சேரியில் சுகமாக அண்ணாமலை ரெட்டியாருடைய அந்த காவடி சிந்து பாடல்களை உள்ளம் முருக அவர் பாடுவார். அதை கேட்டு மக்கள் மெய்மறந்து அவருக்கு ஏராளமான பொருளை வாரி வழங்குவார்கள். இப்படியாக அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் செய்யாத ஒரு கொலை பழி அவர் மேல் சுமத்தப்பட்டது. சாட்சிகள் அவருக்கு விரோதமாக இருந்தன. நீதிமன்றம் சாட்சிகளை முன்வைத்து தான் விசாரிக்கும். அவருக்கு ஆதரவான சாட்சிகள் எதுவுமே கிடைக்கவில்லை. எனவே நீதிபதி அவரை தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டார். தூக்கு தண்டனைக்கு இதுதான் தேதி என்று குறித்து விட்டார்கள். அந்த தேதி வந்தது. அரை மணியில் தூக்கிலிட வேண்டும். நீதிபதி வந்தார். பொதுவாக நீதிமன்றங்களில் ஒரு மரபு உண்டு, தூக்கு தண்டனை கைதிகளிடம் கடைசி ஆசை என்ன என்று கேட்பார்கள். அது என்ன என்றாலும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். கடைசி ஆசை என்று எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு ஸ்வீட் சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள், மனைவியை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். எதானாலும் நிறைவேற்றி தந்துவிட்டு பிறகு தூக்கிலிடுவார்கள். ஆனால் அந்த தூக்கிலிடுகிற நேரம் மாறக்கூடாது, அது குறிப்பிட்ட நேரம்தான். அதற்குள் கடைசி ஆசையை நிறைவேற்றி விட வேண்டும். இந்த காதர் பாட்ஷாவுடன் நீதிபதி உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டார். எனக்கு என்ன கடைசி ஆசை? என்னுடைய ஹார்மோனிய பெட்டி இங்கில்லை, அதை கொண்டு வர சொல்லுங்கள், காவடி சிந்து பாடல் பாட வேண்டும் என்றார் அவர். ஒரு முகமதியர் காவடி சிந்து பாடல் பாட வேண்டும் என்று கடைசி ஆசையை தெரிவிக்கிறாரே என்று நீதிபதிக்கு ஆச்சரியம். கொண்டு வாருங்கள் ஹார்மோனிய பெட்டி என்றார். அவருடைய ஹார்மோனிய பெட்டியை கொண்டு வைத்தார்கள். இவர் எப்படி பாடுகிறார் பார்க்கலாம் என்று நீதிபதி அமர்ந்தார். மற்றவர்களும் அமர்ந்தார்கள். இயற்கையிலேயே அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துவில் உள்ளம் தோய்ந்தவர் அவர். வசீகரமான குரல், மெய்மறந்து பாடுவார். கடைசி ஆசையாக அதை நிறைவேற்றிக் கொள்கிறார். தன்னுடைய ஆன்மா முழுவதையும் கொட்டி ஒரு ஆத்மார்த்தமான சங்கீதமாக இந்த காவடி சிந்து பாடல்களை அவர் தொடர்ந்து பாடத் தொடங்கினார். இந்த குரலினுடைய கம்பீரம், அவருடைய பக்தியின் உருக்கம், அந்த தமிழுடைய சுவை, நீதிபதி சொக்கி கிறங்கி விட்டார். எல்லோரும் நேரத்தை மறந்து விட்டார்கள். அரை மணி என்பது முக்கால் மணி ஆயிற்று. நீதிபதி கடிகாரத்தை பார்த்தார். தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நேரம் கடந்து விட்டது. நம்முடைய இந்திய சட்ட விதி, தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நேரம் கடந்துவிட்டால் மறுவிசாரணை செய்ய வேண்டும். எனவே மறுவிசாரணைக்கு அவர் உத்தரவிட்டார். மறுவிசாரணைக்குள் அவருக்கு ஆதரவான சாட்சிகள் கிடைத்து விட்டார்கள், அவர் தப்பித்து விட்டார். அப்படி ஒரு முகமதியருடைய உயிரை அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து பாடலானது எப்படி காப்பாற்றியது என்பதை பற்றி அண்ணாமலை ரெட்டியாருடைய வாழ்க்கையில் வரலாறு பதிவாகி இருக்கிறது. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்முடைய ஆன்மீகத்தில் கொட்டி கிடக்கின்றன. நம்முடைய ஆன்மீகத்தில் மிக ஆனந்தமான ஒரு விஷயம் என்னவென்றால், நடந்ததா இல்லையா என்பது அப்பாற்பட்டது. ஆனால் நடந்ததாக நாம் சொல்லியிருக்கிற கதைகள் மூலமாக இளைஞர்களுக்கு பண்பு நலன்களை நாம் கற்பிக்கிறோம். ஒரு கதை என்றால் அந்த கதை மூலமாக ஒரு இளைஞனுக்கு, ஒரு குழந்தைக்கு, ஒரு இளம்பெண்ணுக்கு ஒரு நல்ல விஷயத்தையே நாம் கற்றுக்கொள்கிறோம். பாஞ்சாலி தலைவிரி கோலமாக காத்திருக்கிறாள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று சூரியாஸ்தமனமாகிவிட்டது. சூரியாஸ்தமனம் ஆன பிறகு யுத்தம் நிறுத்தப்படும். யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டது.
பாரத போரின் மூன்றாம் நாளோ நான்காம் நாளோ பாஞ்சாலி காத்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய கணவர்களுக்காக. எல்லோரும் வந்துவிட்டார்கள், தர்மபுத்திரர், பீமன், நகுலன், சகாதேவன். வரவேண்டியவர் ஒருவர் தான் பாக்கி, அர்ஜுனன் வரவில்லை. காலதாமதமாகிறதே, அர்ஜுனன் இன்னும் வரவில்லையே யுத்த களத்திலிருந்து. தவிக்கிறது பாஞ்சாலியின் மனம், தவியாய் தவிக்கிறது தர்மபுத்திரரின் மனம். நிழல் உருவம் தெரிகிறது, அர்ஜுனன் வந்து கொண்டிருக்கிறார். பாஞ்சாலி நிறைவடைகிறாள், அர்ஜுனன் வருகிறார். தர்மபுத்திரர் அர்ஜுனன் நெருங்கியவுடன் நேற்று கேட்ட கேள்வி, முந்தா நாள் கேட்ட கேள்வி, அதற்கு முதிர் நாள் கேட்ட கேள்வி, அதே கேள்வி அன்றும் கேட்கிறார். அர்ஜுனா, என்ன அண்ணா, கர்ணனை கொன்று விட்டாயா? அதானே கர்ணனை கொள்வது தானே அர்ஜுனின் வேலை. நாளை கொள்கிறேன். நாளை கொள்கிறாயா? நேற்றும் இதைத்தான் சொன்னாய், முந்தா நாளும் இதைத்தான் சொன்னாய், அதற்கு முந்தின நாளும் இதைத்தான் சொன்னாய், ஒவ்வொரு நாளும் நாளை கொள்கிறேன் என்கிறாய். அர்ஜுனா, உன் கையில் இருக்கும் அந்த காண்டீபம் என்ன, வில்லா இல்லை புல்லா? வாய் தவறி கேட்டுவிட்டார் தர்மபுத்திரர். அன்று அவருடைய நாக்கில் சனி. ஏனென்றால் அர்ஜுனன் ஒரு வாழ்நாள் சபதம் செய்திருக்கிறான், தன்னுடைய காண்டீபத்தை யாராவது பழித்தால் பழித்தவர்களை கொல்வேன் என்பது அவனுடைய வாழ்நாள் சபதம். போது பழித்தது யார்? அண்ணா தர்மபுத்திரர். போது என்ன செய்வது? சொன்ன மறுகணமே தர்மபுத்திரருக்கு அந்த சம்பவம், அந்த நினைவு, அந்த சபதம் எல்லாம் ஞாபகம் வந்து நாக்கை கெடுத்துக்கொள்கிறார். அர்ஜுனன் கேட்கிறான், அண்ணா என்ன செய்வது, நான் அப்படி சபதம் செய்திருக்கிறேனே. தர்மபுத்திரர் சொல்கிறார், அப்படித்தான் விதியானால் அப்படி ஆகட்டும், உன் சபதப்படி இன்று என்னை கொன்றுவிடு, ஆனால் நாளை கர்ணனை கொல். பாஞ்சாலி கதறுகிறாள். என்ன, மகாபாரதம் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. பாஞ்சாலிக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே அவள் கூப்பிடுகிற பெயர் கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கதறுகிறாள். கண்ணன் வருகிறான். எல்லாம் தெரிந்த கண்ணன் எதுவும் தெரியாதது போல் கேட்கிறான், என்ன நடந்தது இங்கே? பாஞ்சாலி நடந்ததை சொல்கிறாள், என் கணவரை காப்பாற்று, அர்ஜுனனுடைய சபதம். கண்ணன் அர்ஜுனனிடம் சொல்கிறான், சரி தர்மபுத்திரரை கொன்றுவிடு. பாஞ்சாலி பதறுகிறாள், சொல்லி முடிப்பது வரை காத்திரு. அர்ஜுனா, நீ நிஜத்தில் கொல்ல வேண்டாம், சாஸ்திரப்படி கொன்றுவிடு. சாஸ்திரப்படி கொன்றால் கொன்றதாகவும் ஆகும், தர்மபுத்திரர் உயிரோடும் இருப்பார். அப்படியா, அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்கிறதா? ஆமாம். அப்படியானால் எப்படி சாஸ்திரப்படி என் அண்ணனை கொள்வது? நம்மை விட வயதில் மூத்தவர்களை மரியாதை குறைவாக ஏகவசனத்தில் ஏதாவது பேசி திட்டினால் அது அவர்களை கொலை செய்வதற்கு சமானம் என்கிறது சாஸ்திரம். எனவே தர்மபுத்திரரை நீ வா போ என ஏகவசனத்தில் பேசி மரியாதை குறைவாக கொஞ்சம் நேரம் திட்டு, கொன்றதற்கு சமானம், ஆனால் உயிரோடு இருப்பார். ஆக பெரியவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த கதையில் சொல்கிறார்கள். அர்ஜுனன் சொல்கிறான், வாடா போடா என்றெல்லாம் கத்துகிறான். இப்போது அர்ஜுனனுக்கு கழிவிறக்கம் வருகிறது. அடாடா, கொலைக்கு சமமான ஒரு செயலை செய்துவிட்டோமே. வரலாற்றில் இதையும் தானே பதிவு செய்வார்கள், இப்படி கொலைக்கு சமமான ஒரு செயலை அண்ணனுக்கு எதிராக நிகழ்த்திய பிறகு நான் உயிரோடு இருக்க வேண்டுமா, நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று அர்ஜுனன் புறப்படுகிறான். பாஞ்சாலி பதறுகிறாள், கண்ணா காப்பாற்று என்கிறாள். இரு அர்ஜுனா, தற்கொலை தானே நல்லது, சாஸ்திரப்படி தற்கொலை செய்து கொள், தற்கொலை செய்து கொண்டுதான் ஆகும், ஆனால் நீ உயிரோடு இருப்பாய். கிருஷ்ணா, எப்படி சாஸ்திரப்படி தற்கொலை செய்து கொள்வது? உன்னை நீயே தற்புகழ்ச்சியாக புகழ்ந்து கொண்டால் சாஸ்திரப்படி அது தற்கொலைக்கு சமானம் என்கிறான் கண்ணன். இப்போது எத்தனை இடங்களில் ஒலிபெருக்கு முன்னாக எத்தனை பேச்சாளர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு நாள்தோறும் நாள்தோறும் அரசியல்வாதிகளும் இலக்கியவாதிகளும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆக ஒருவன் தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக் கொள்ளக்கூடாது என்பது நம்முடைய பண்பாடு. அகங்காரமாகவும் தற்பெருமையாகவும் பேசினால் ஆன்மீக விஞ்ஞான ரீதியாக என்ன நிகழ்கிறது என்பதை பாண்டிச்சேரி அன்னை விளக்குகிறார். ஒருவன் தற்பெருமையாக பேசுகிற பொழுது, கர்வமாக பேசுகிற பொழுது அவனுடைய ஆழ் மனதில் ஒரு துவாரம் விழுகிறது. அந்த துவாரத்தின் மூலமாக ஒரு பகை சக்தி உள்ளே போய் உட்காருகிறது. அந்த பகை சக்தி உள்ளே இருந்து எதன் காரணமாக அவனுக்கு அந்த கர்வம் வந்ததோ அந்த ஆற்றலின் வலிமையை குறைக்கிறது. எனவே அவன் தொடர்ந்து அந்த கலையில் முன்போல் மேலோங்க இயலாதவன் ஆவான் என்று அன்னை எழுதுகிறான். எனவே உயர்ந்த பல கருத்துக்கள், அந்த கருத்துக்களை நம்முடைய ஆன்மீக கதைகளில் கலந்து கொடுத்தார்கள். யுத்த பூமி வெற்றி கிட்டிவிட்டது பஞ்சபாண்டவர்களுக்கு.
தேரோட்டி கிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார், தேரில் அர்ஜுனன் அமர்ந்திருக்கிறான், ஓட்டுகிற டிரைவர் தேரோட்டி தான் கண்ணன், ஆனால் தெய்வம் அவனை தெய்வமாகத்தான் அர்ஜுனன் அதுவரை கண்டான். அவனுடைய கீதோபதேசத்தை செய்வம் எடுத்தான், கண்ணன் என்கிற தெய்வம் சொல்லித்தான் தொடர்ந்து போர் தொடுத்தான். போது வெற்றி, வெற்றி என்று வந்ததும் ஒரு மமதை வருகிறது இல்லையா. முன்பெல்லாம் கழுத்தில் மாலை போடுவார்கள் பேச்சாளர்களுக்கு, மாலை போட்டவுடன் கையில் ஒரு எலுமிச்சம்பழமும் கொடுப்பார்கள், மாலை விழுந்தவுடனே ஒரு கிறுகிறுப்பு வரும், அதற்கு எலுமிச்சம்பழம் தேவைப்படும் என்பது மாதிரி வெற்றி ஒரு மனிதனை வீழ்த்து விடும். அர்ஜுனனுடைய வெற்றியில் உடனடியாக அவனுக்கு ஒரு அகங்காரம் வந்துவிட்டது, இனிமேல் நான் தான் அரசன், யார் என்ன செய்ய முடியும் என்கிற எண்ணம். கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா தேரை விட்டு இறங்கு. அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா நீ வெறும் தேரோட்டி, நீ உன் பணியை செய், எப்போது தேரிலிருந்து இறங்குவது எப்போது இறங்கக்கூடாது என்பதெல்லாம் மன்னனாகி எனக்கு தெரியும் என்கிறான் அர்ஜுனன். கிருஷ்ணருக்கு ஆச்சரியம், என்ன நேர்ந்தது தன்னுடைய பக்தனுக்கு, இதுவரை ஒழுங்காக இருந்தான், ஒரு வெற்றி இவ்வளவு மமதையை தருகிறதே என்று யோசித்தான் கிருஷ்ணன். ஆனாலும் அதுவரை பக்தனாக இருந்தவன், பக்தனை காப்பாற்ற வேண்டியது கடவுளுடைய பொறுப்பு இல்லையா. ஆகையால் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா நான் சொல்வதை கேள், மறுபேச்சு பேசாதே, என்னுடைய உத்தரவுக்கு நீ கீழ்ப்படி, நான் தேரோட்டி என்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உடனடியாக நீ தேரை விட்டு இறங்குவது மட்டுமல்லாமல் தள்ளி நில் என்று ஆணையிடுகிறான். திடீரென்று உக்ரமாக வந்த ஆணையினுடைய வலிமை உணர்ந்து அர்ஜுனன் பதறி கீழே குதித்து தள்ளி நிற்கிறான். கண்ணன் நகைத்தவாறே சாட்டையை தேரில் போட்டுவிட்டு அவனும் இறங்கி தள்ளி நிற்கிறான். கண்ணன் இருப்பதற்காக அந்த தெய்வம் குடிகொண்ட ஆலயம் போல தேர் இருந்ததால் அந்த கொடியில் ஆஞ்சநேயர் பறந்து கொண்டிருந்தார். அங்கிருந்த தெய்வமான ஆஞ்சநேயர் கண்ணன் இறங்கியதும் அவரும் தாவி சென்று விட்டார். அடுத்த கணம் தெய்வங்கள், இரண்டு தெய்வங்கள் இருந்ததால் தேர்மேல் விழுந்த அத்தனை அஸ்திரங்களும் வலிமையில்லாமல் சோம்பி கிடந்தன. இப்போது தெய்வங்கள் விலகியவுடன் அத்தனை அஸ்திரங்களுக்கும் வலிமை வந்துவிட்டது. ஒரு கணத்தில் அர்ஜுனன் முன்னாலேயே அந்த தேர் எரிந்து சாம்பலாயிற்று. கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனா மறுபடி அந்த காட்சியை பார்க்கலாமா, நான் முதலில் இறங்கவா என்றான். அர்ஜுனனுக்கு புத்தி வந்தது, விழுந்து வணங்கினான். நம்முடைய மனமாகிய தேரில் கடவுளை நிரந்தரமான தேரோட்டியாக வைத்து கொண்டு எப்போதும் உள்ள கோயிலில் இருக்கிற ஆண்டவனை வழிபட்டு வந்தால், அகங்காரம் தாக்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்வில் நமக்கு சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்கிறது மகாபாரதத்தினுடைய இந்த கதை. நம்முடைய அத்தனை கதைகளும் ஏராளமான தத்துவங்களையும் கருத்துக்களையும் உள்ளடக்கிய கதைகளாக திகழ்கின்றன என்பதை நம்முடைய புராணங்கள் நெடுக நாம் பார்க்கிறோம். ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் பாகவதத்திலும் எண்ணற்ற கதைகளை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, குருபக்தியின் உச்சம் என்ன என்று நம்முடைய ஆன்மீகம் சொல்கிறது. குருபக்தியின் உச்சம் என்ன, குரு தட்சிணை தானே, என்ன தட்சிணை, ஏகலைவனிடம் கட்டைவரல் கேட்டார் துரோணர், ஏகலைவன் கட்டைவரல் கொடுத்தான் என்று பாரதம் சொல்கிறது. குருவர் ஒருவரிடம் சம்ஸ்கிருதங்களை பயின்றார், வேத வேதாந்தங்களை பயின்றார், தன்னுடைய குரு அவருக்கு இவர் தட்சிணை கொடுக்க வேண்டும், குரு இந்த தட்சிணை கொடு என்று கேட்கவில்லை, ஆனால் அந்த சீடன் இந்த தட்சிணை கொடுப்பது என்று முடிவு செய்தான். அந்த குருவின் கால் வீங்கி இருந்தது, யானைக்கால் மாதிரி ஒரு வாத நோய், நடப்பதற்கு சமப்பட்டார். இந்த சீடனுக்கு அபாரமான தெய்வபக்தி உண்டு. இந்த சீடன் இந்த குருவிடம் சொன்னான், குருவே, குரு தட்சிணையாக உங்கள் வாத நோயை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்றான். யாராவது செய்வார்களா, வாங்கி கொண்டான். அவனுடைய தெய்வபக்தி காரணமாக அடுத்த கணம் குருவினுடைய கால் பரிபூர்ணமாக குணமாயிற்று. ஆனால் அந்த வாத நோய் அந்த சீடனுக்கு வந்தது. அந்த குருவின் பெயர் அச்சுத பிக்ஷாரோடி என்பது, அந்த சீடனின் பெயர் நாராயண பட்டதிரி, நாராயணையும் எழுதிய நாராயண பட்டதிரி. அவர் தன்னுடைய வாத நோயை குருவிடமிருந்து குருதட்சிணையாக சொல்லி வாங்கி பெற்றுக்கொண்டவர். அவரை அப்படி கைகளில் தூக்கித்தான் குருவாயூரப்பன் சன்னதியில் கொண்டு போய் உட்கார வைப்பார்கள். அந்த வாத நோயை தன்னுடைய பக்தியால் குணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாராயண பட்டதிரி முயன்றார். 103 ஆண்டுகளுக்கு மேல் அவர் வாழ்ந்தார் என்று சரிதம் சொல்கிறது. நாராயணியும் சொல்லலானார், அவருடைய பெருமையை உணர்ந்து சீடர்கள் அருகே அமர்ந்து அவர் சொல்ல சொல்ல நாராயணியத்தை எழுதுவார்கள். நாராயணியத்தை தொடங்க வேண்டும். இந்த நாராயண பட்டதிரி புலால் மறுப்பாளர், தீவிர சைவர், வள்ளலார் மாதிரி. அங்கே துஞ்சத்தெழுத்தச்சன் என்கிற ஒரு புலவர் வந்தார். அவர் புலால் உண்பவர், அவரும் ஆன்மீகவாதி.
அவரிடம் அறிவுரை கேட்கலாம் என்று இவர் கேட்டார். நான் நாராயணியம் எழுத வேண்டும், எதிலிருந்து தொடங்கலாம்? மத்சியத்தை தொட்டு தொடங்கு என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். மீனை தொட்டு தொடங்கு என்று. மீனை தொட்டு தொடங்குவதா நான் சைவமாயிற்று என்று யோசித்தார். பிறகுதான் புரிந்தது, மத்ஸ்யாவதாரத்திலிருந்து தொடங்க சொல்லியிருக்கிறார் என்று. மத்ஸ்யாவதாரத்தில் தொடங்கி இந்த நாராயணியம் என்கிற அந்த அற்புதமான நூலை அவர் சொன்னார். அவர் அருளை எல்லோரும் எழுதி கொண்டார்கள். சமஸ்கிருத இலக்கியத்தில் அந்த நாராயணியம் என்கிற அற்புதமான சமஸ்கிருத நூலுக்கு ஒரு விசேஷமான இலக்கிய பெருமை உண்டு. வால்மீகி ராமாயணம் வால்மீகி கதையாக எழுதியது இல்லையா, மகாபாரதம் வியாசர் கதையாக எழுதியது, 10 அவதாரங்களையும் திருமாலுடைய லீலைகளையும் எழுதிய நாராயணியம் குருவாயூரப்பனுக்கு சொல்லப்பட்டது. ஏ குருவாயூரப்பா, நீ இந்த அவதாரத்தில் இப்படி செய்தாயே, ஏ குருவாயூரப்பா ராமாவதாரத்தில் கானகத்தில் நடந்தாயே, உன்னுடைய கால்கள் வலித்திருக்காதா என்று இப்படி குருவாயூரப்பனுக்கு அவருடைய சரிதத்தையே சொல்வதான பாணியில் அத்தகைய உத்தியில் எழுதப்பட்டது நாராயணியம். சொல்லிக்கொண்டே இருந்தார், பாதிக்கிணறு தாண்டி விட்டார். தன்னுடைய பக்தி காரணமாக தன்னுடைய வாத நோய் குணமாகும் என்று நம்பினார், குணமாகவில்லை. குணமாகாத காரணம் நாராயணியம் முழுமையாக நமக்கு வேண்டுமே. கண்ணன் காத்து கொண்டிருக்கிறான் புல்லாங்குழலோடு நகைத்தவாறு. ஆனால் இவருக்கு சோர்வு வந்துவிட்டது. பிரகலாதனுடைய கதையை எழுதினார். பிரகலாதன் தூணில் இருப்பான் என்று சொல்லிவிட்டார். இரண்யன் தூணை உதைக்கப் போகிறான், எந்த தூணை உதைப்பான் என்று தெரியாது என்பதற்காக திருமால் எல்லா தூண்களிலும் அவசர அவசரமாக பிரவேசித்து உள்ளே நின்று கொண்டிருந்தாராம். எந்த தூணை உதைத்தாலும் பக்தன் வாக்கை காப்பாற்ற வேண்டுமே என்று. ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் சம்ஸ்கிருதத்தில், போயும் போயும் லக்ஷ்மிக்கு மாமியாராக அமைந்தது ஒரு தூணா என்று. தூண்தானே நரசிம்மனை கருக்கொண்டது, தூணிலிருந்து தானே இவர் வெளிப்பட்டார். எனவே நரசிம்மருடைய மனைவியான லக்ஷ்மியினுடைய மாமியார் ஸ்தானம் அந்த தூணுக்குரியது என்று ஒரு கவிஞர் எழுதுகிறார். அப்படி பிரகலாதன் சொன்னபடி தூணிலிருந்து இந்த நரசிம்மம் வெளிப்பட்டு அந்த வதம் நிகழ்ந்தது. அவன் கேட்டிருந்த இரணியன் கேட்டிருந்த வரங்கள் ஆச்சரியகரமானவை. அவனை வீட்டிற்கு வெளியே கொல்ல முடியாது, உள்ளே கொல்ல முடியாது, வாசல்படியில் வைத்து கொன்றார். அவனை விலங்காலும் கொல்ல முடியாது, மனிதனாலும் கொல்ல முடியாது, விலங்குமல்லாத மனிதனுமல்லாத நரசிங்க உருவத்தில் வந்து கொன்றார். அவனை காலையிலும் கொல்ல முடியாது, மாலையிலும் கொல்ல முடியாது, எனவே சந்தியா காலத்தில் கொன்றார். அவனை பூமியிலும் கொல்ல முடியாது, ஆகாயத்திலும் கொல்ல முடியாது, ஆகையால் மடியில் வைத்து கொன்றார். இத்தனை நிபந்தனைகளோடு மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு சூட்சமமாக வரம் கேட்டதாக அவன் நினைத்து கொண்டாலும் கடவுள் நினைத்தால் என்ன வேண்டுமானால் நடக்கும் என்பதற்கு அடையாளமாக அந்த வதம் நிகழ்ந்தது. அதை பாடுகிற பொழுது நாராயண பட்டதிரி உள்ளத்தில் மனக்காட்சியாக கண்டு பாடுகிறார். கண்ணை மூடினால் கடவுள் நடந்த சம்பவங்களையெல்லாம் காட்சியாக காட்ட அதை பார்த்து பார்த்து பாடுகிறார். பிரகலாதனுக்கு வந்தாரே, பிரகலாதன் கேட்டுக்கொண்டபடி அந்த வதத்தை நிகழ்த்தினாரே, எனக்கு வாத நோயை குணமாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சர்க்கத்தின் கடைசியிலும் என்னுடைய நோயை குணமாக்கு என்று தான் அவர் முடிக்கிறார். ஆனால் குணமாகவில்லையே. ஏக்கத்தோடு பிரகலாத பிரியா என்று அழைத்தார். இந்த ஸ்லோகத்திலேயே வருகிறது அது. பிரகலாதன் மேல் பிரியமுள்ளவன் நீ என்று குருவாயூரப்பனுக்கு புரிந்துவிட்டது. அவருக்கு பிரகலாதன் மேல் மட்டுமா பிரியம்? பக்தி செலுத்தினால் நம் எல்லோர் மேலும் அவனுக்கு பிரியம் உண்டு. பக்தி செலுத்துபவர்கள் மேல் பிரியமுடையவன் அவன். எனவே அங்கிருந்து ஒரு புல்லாங்குழல், இனிமையான புல்லாங்குழல் குரலில் ஒரு அசரீர் எழுந்தது. நான் பிரகலாத பிரியன் மட்டுமல்ல பக்த பிரியன் என்று கடவுள் குரல் கொடுத்தார். அந்த குரலை கேட்டதும் புலகாங்கிதம் அடைந்தார் நாராயண பட்டதிரி. கட்டாயம் கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பேசியிருக்கிறார், தரிசனம் கிடைக்கும், வியாதி குணமாகும் என்று நம்பினார். தொடர்ந்து நாராயணத்தை ஏற்றி முடித்தார். என்ன ஆச்சரியம், அவருடைய வாத நோய் குணமாயிற்று. ஒரு கணத்தில் குருவிடமிருந்து தட்சிணை, குரு தட்சிணை என்று சொல்லி அந்த வாத நோய் இவர் பெற்றுக்கொண்டதும் ஒரே கணத்தில் அது எப்படி இவருக்கு வந்ததோ அந்த வாத நோய் ஒரே கணத்தில் அவரை விட்டு போயிற்று. அதனால்தான் பரமாச்சாரியார் சொல்கிறார், நமக்கு ஆரோக்கிய குறைவு வந்தால் நாராயணியம் படித்தால் ஆரோக்கியம் சீராகும், உடல் நலம் நன்றாகும் என்பது பரமாச்சாரியார் தெளிவாக அறிவித்திருக்கிற ஒரு செய்தி. என்னுடைய பெரியப்பா ராமசர்மா என்பவர் கரூரில் சக்தி விலாச வைத்தியசாலை என்ற மருத்துவமனையை நடத்தி வந்தார். இதெல்லாம் நான் சொல்கிற சம்பவங்கள் நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, பரமாச்சாரியார் வாழ்ந்த காலகட்டம். ராமசர்மா பரமாச்சாரியாருடைய நெருங்கிய தொண்டராக விளங்கினார். அவர்கள் இருவரும் சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கொள்வார்கள். என்னுடைய வீட்டிற்கு தீரர் சத்தியமூர்த்தி, கே பி சுந்தராம்பாள் இவர்களெல்லாம் வருவார்கள். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையெல்லாம் வருவார். நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைக்கு ராமசர்மா வைத்தியம் பார்த்தார். அந்த வைத்தியத்திற்கு அவர் தொகை கொடுக்க முன்வந்தார். நானும் சுதந்திர தியாகி, நீயும் தியாகி, தொகை வாங்க மாட்டேன் என்று சொன்னார் இவர். அதற்கு பதிலாக நாமக்கல் கவிஞர் பெரிய முருகர் ஓவியத்தை
பரிசாக வரைந்தார். அது இன்னும் வீட்டில் இருக்கிறது. அந்த ராமசர்மாவுக்கு பரமாச்சாரியாரிடமிருந்து ஒரு தாக்கீது வந்தது. பரமாச்சாரியாருக்கு சற்று காய்ச்சல், எனவே வைத்தியர் ராமசர்மாவை வர சொல்லுங்கள் என்று தகவல். இவர் வண்டி கட்டி கொண்டு போனார் மருந்து பெட்டியோடு. பரமாச்சாரியார் அமர சொன்னார். அது என்ன என்று கேட்டார். மருந்து பெட்டி என்றார் ராமசர்மா. நான் உன்னைத்தானே வர சொன்னேன், அது எதற்கு என்று கேட்டார். இல்லை, உங்களுக்கு காய்ச்சல் என்று சொன்னார்கள், மருந்து பெட்டி தேவைப்படும் என்று எடுத்து வந்தேன். தேவையில்லை, எடுத்து வைத்து விடு, குளித்து விட்டு வா, நானும் குளித்து விட்டு வருகிறேன் என்றார். 105 டிகிரி காய்ச்சல் உள்ள பரமாச்சாரியார். இருவரும் குளித்து விட்டு வந்தார்கள். இந்த உஷ்ணமானி தெர்மாமீட்டரை வைத்து காய்ச்சலை பார்க்க சொன்னார் பரமாச்சாரியார். காய்ச்சல் 105 டிகிரி என்று காட்டியது. நல்லது, நீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல், நானும் சேர்ந்து சொல்கிறேன் என்று பரமாச்சாரியார் விஸ்வம் விஷ்ணு ரஷட்காரோ என்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தொடங்கி சொன்னார். இவரும் இணைந்து சொன்னார். ஒரு முறை சொல்லி முடித்ததும் இப்போது தெர்மாமீட்டரை வைத்து பார் என்றார். ஜுரம் தணிந்து சாதாரண உஷ்ணநிலைக்கு தேகம் வந்திருந்தது. பரமாச்சாரியார் சொன்னார், எத்தனையோ நோயாளிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கிறாய், அந்த சீட்டிலேயே கீழே 2 வேளை சகசிரநாமம் படி என்று எழுதி கொடுத்தால் என்ன என்று கேட்டார். நம்பிக்கை, நாம் இதுபோன்ற நாராயணியத்தை படித்தும் சகசிரநாமத்தை படித்தும் நம்முடைய எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியும் என்று பரிபூர்ண நம்பிக்கையோடு 100 ஆண்டு தவமுனிவரான பரமாச்சாரியார் முதிரையிட்டு அதை சொல்லியிருக்கிறார் என்கிற உணர்வோடு அவற்றை படித்தால் நம்முடைய வாழ்வில் நாம் நல்ல ஆரோக்கியத்தை பெற்று ஆனந்தமாக வாழ முடியும் என்பதை நம்முடைய ஆன்மீகம் நமக்கு தெரிவிக்கிறது. ஏராளமான இதிகாசங்கள், புராணங்கள், காவியங்கள், கற்பனைகள், அதில் அற்புதமான ஒரு நூலாக நமக்கு கிடைத்திருப்பது இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணம். இராமாயணம் வால்மீகி ஆதிகவி எழுதினார், பிறகு கம்பர் எழுதினார், பிறகு துளசிதாசர் எழுதினார். இந்த இராமாயணங்கள் சில வேறுபாடுகளை உள்ளடக்கியவை. கம்பர் தன்னுடைய இராமாயணத்தை அரங்கேற்றி கொண்டிருந்தார், எல்லோரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஒட்டக்கூத்தரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஒட்டக்கூத்தருக்கு கம்பரிடம் ஒரு பொறாமை உண்டு. எப்போதும் கம்பரை எதிர்த்து கேள்வி கேட்டு கம்பரை மட்டம் தட்ட வேண்டும் என்று நினைப்பது ஒட்டக்கூத்தருடைய ஒரு பழக்கம். கம்பர் ஒரு பாட்டில் சொன்னார், மல்லிகையே சங்கென்றும் வண்டு வந்து முரளுவதே சங்குவதும் சப்தம் என்றும் சொல்லி வைத்தார் கம்பர் ஒரு பாட்டுக்குள்ளே. மல்லிகைப்பூவை சங்கு என்று சொன்னார் கம்பர், வண்டு வந்து ரீங்கரிப்பது சங்கை ஊதுவது மாதிரி என்று சொன்னார். அது ஒரு புதிய உவமை. வெளியே என்று இருக்கிற மல்லிகை சங்கு தானே, வண்டு ஊதுவது சங்கு முழங்குவது மாதிரி தானே என்று சபை ஆர்ப்பரித்தது. ஒட்டக்கூத்தர் எழுந்தார். அவர் சொன்னார், அந்த பாட்டு குற்றமுடைய பாடல், சபை காத்திருக்கிறது. என்ன குற்றம்? கம்பர் கேட்டார். சொற்குற்றம் இல்லை, பொருள் குற்றம் இருக்கிறது. அப்படியா, என்ன பொருள் குற்றம்? மல்லிகை சங்கு என்றீர்கள், சரிதான், வடிவம் வெண்மை நிறம், ஆமாம். வண்டு சங்கு ஊதுகிறது, அதுதான் அந்த ரீங்காரம் என்றீர்கள், ஆமாம். சுவாமி, சங்கை ஊதுபவர்கள் பின்புறத்திலிருந்து ஊதுவார்கள், வண்டு முன்புறத்தில் வந்து ரீங்கரிக்கிறது இல்லையா. தேன் குடிப்பதற்காக வண்டு மலர் முன்னால் தான் வந்து ரீங்கரிக்கும். எனவே இது பொருள் குற்றம் உடையது. ஒட்டக்கூத்தர் சொல்கிறார். இதற்கு கம்பர் சமாதானம் சொல்லியாக வேண்டும், சபை காத்திருக்கிறது. கம்பர் உடனே சொல்கிறார், கள்ளுண்பார் அறிவாரோ முன்பு பின்பு, மது அருந்துபவர்களுக்கு முன் எது பின் எது என்று தெரியுமா? அந்த மலரில் உள்ள தேன் மது, இந்த மதுவை அருந்துகிற தள்ளாட்டத்தால் அதற்கு முன்பின் தெரியவில்லை என்று கம்பர் சொல்கிறார். இப்படி நிறைய வாத பிரதிவாதங்கள். அதில் கம்பராமாயணம் எழுதுகிற பொழுது ஒரு முறை கம்பர், ராவணன் சீதையை தொட அஞ்சி அந்த குடிலை தன் 20 கரங்களாலும் பெயர்த்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேரில் வைத்து கொண்டு இலங்கைக்கு போனான் என்று வருகிறது. ஆஞ்சநேயன் சீதையை போய் பார்க்கிற பொழுது சுந்தரகாண்டத்தில் கம்பராமாயணத்தில் சீதை லக்ஷ்மணன் கட்டிய குடில் பார்த்தாயா என்று காண்பிக்கிறாள் என்று வருகிறது. இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் 20 கரங்களாலும் சீதை எடுத்து போனதாகத்தான் வருகிறது. ஓட்டக்கூத்தர் எழுந்தார். அதற்காகத்தானே இருக்கிறார் அவர். அவர் ஒரு சந்தேகம், நீர் என்ன புதிதாக ஒரு சரடு விட்டிருக்கிறீர்கள் இல்லை, அப்படி இருந்தால்தான் தமிழ் பண்பாட்டிற்கு உகந்தது என்று அது மாதிரி நான் எழுதுகிறேன். நல்லது, நீர் ராமபக்தர் தானே? ஆமாம், நானும் ராமபக்தன் தான், அதனால் தான் கேட்கிறேன். ராமாயணம் நடந்த கதை தானே? ஆமாம், நடந்த கதை தான். உமக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? கட்டாயம் நம்புகிறேன். ராமன் அவதரித்து வாழ்ந்தான், ஆமாம். என்னுடைய சந்தேகம், எந்த ராமாயணம் நடந்தது? வால்மீகி ராமாயணமா, கம்ப ராமாயணமா? ராமாயணம் நடந்த கதை என்றால் ஒன்று தானே நடந்திருக்க வேண்டும்,
ஒன்று 20 கரங்களால் எடுத்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் குடிசையை தூக்கி இருக்க வேண்டும். அவர் அப்படி சொல்கிறார், நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள். எது நடந்த கதை? கேள்வி. கப்பர் சொல்கிறார், நானும் அறியேன், அவளும் பொய் சொல்லாள், நாளை விளக்குகிறேன் என்கிறார். நானும் அறியேன், எனக்கு தெரியாது, அவளும் பொய் சொல்லாள் என்றால் சரஸ்வதி, சரஸ்வதி கடாட்சத்தால் நான் கம்பராமாயணம் பாடுகிறேன், அவள் பொய் சொல்ல மாட்டாள், விளக்கத்தை அவளிடம் கேட்டு நாளை சொல்கிறேன் என்று கம்பர் சொல்கிறார். தொட்டகுத்தர் விட்டு விடுகிறார், நாளை கேட்டுக்கொள்ளலாம் என்று. வருகிறார், தியானத்தில் அமர்கிறார், சடையப்ப வள்ளல் கிண்ணத்தில் பால் கொடுத்து உபசரிக்கிறார். இந்த வள்ளல் தனக்கு செய்கிற உபசரணைகளை பார்த்து அவர் மெய்ச்சல் இருக்கிறார். மறுநாள் பொழுது விடுகிறது, சபை கூடுகிறது. கம்பர் சபைக்கு செல்கிறார். ஒட்டக்கூத்தர், நேற்று கேட்டேனே, அந்த கேள்விக்கு என்ன சமாதானம்? கம்பர் சொல்கிறார், இரண்டுமே நடந்தது தான். அது எப்படி இரண்டு ராமாயணம் நடந்திருக்க முடியும்? யுகங்கள் நான்கு, திரேதாயுகம், துவாபரயுகம், கிருதயுகம் முதலில், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். திரேதாயுகத்தில் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் அடுத்து வருகிறது. இந்த நான்கு யுகங்களும் ஒரே முறை மட்டும் தோன்றவில்லை, மாறி 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 நான்கு யுகங்களும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், மறுபடியும் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஒவ்வொரு துவாபரயுகத்திலும் கண்ணன் அவதாரம் நடக்கிறது, ஒவ்வொரு திரேதாயுகத்திலும் ராமாவதாரம் நடக்கிறது. அப்படி நடக்கிற பொழுது அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி சிற்சில மாறுதல்களுடன் நடக்கிறது. வால்மீகி கண்டு எழுதிய அந்த திரேதாயுகம் வேறு, நான் கண்டு எழுதிய இந்த திரேதாயுகம் வேறு என்று கம்பர் சொன்னதாக அந்த ராமாயணத்தில் அப்படி ஒரு கதையை அமைத்திருக்கிறார்கள். துளசிதாசர் ராமாயணம் எழுதுகிறார். கம்பராமாயணம் 12 நூற்றாண்டு, வையாபுரி பிள்ளையினுடைய ஆய்வுப்படி இது 12 நூற்றாண்டு என்கிறார்கள், சிலர் 8 நூற்றாண்டு என்கிறார்கள். கம்பராமாயணத்தில் அக்கட ராவணர்க்கு அமைந்த ஆற்றலை என்று அக்கட என்று ஒரு கன்னட சொல் வருகிறது. தாளம் மிடைந்தன, தம்மி மிடைந்தன என்று தம்மி தாமரை ஒரு தெலுங்கு சொல் வருகிறது. இதையெல்லாம் வைத்து 12 என்று வையாபுரி பிள்ளை கணக்கெடுக்கிறார். எப்படியானாலும் 8 அல்லது 12. துளசிதாசர் 18 நூற்றாண்டு. கம்பருக்கு பிறகு குமரகுருபரர் வருகிறார். குமரகுருபரர் தெய்வீக சக்தி பெற்றவர். சுல்தானை பார்த்து காசியில் தனக்கு நிலம் வேண்டும் என்று கேட்பதற்காக பராசக்தி கொடுத்த சிங்கத்தின் மேல் ஏறி சென்றவர். சுல்தான் சிங்க வாகனத்தில் ஒரு உறுதியை பார்த்து மிரண்டு போய் அந்த நிலத்தை கொடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது. காசிக்கு குமரகுருபரர் சென்றபோது தான் கம்பராமாயணத்தை இந்தியில் அங்கே பாடுகிறார். இந்தியில் கம்பராமாயண சொற்பொழிவை குமரகுருபரர் நிகழ்த்துகிற பொழுது ஒல்லியாக இருக்கிற ஒரு கவிஞர் அங்கு வந்து அதை கேட்கிறார். வால்மீகி ரசம் என்றால் கம்பன் அதைவிட ரசமாக இருக்கிறதே, நாமும் இதுபோல் ஒரு ராமாயணம் எழுத வேண்டும் என்று முடிவு செய்து அதன் பிறகுதான் அந்த ஒல்லிக் கவிஞரான துளசிதாசர் துளசி ராமாயணம் எழுதுகிறார். வால்மீகி ராமாயணத்திலிருந்து உற்சாகம் பெற்று கம்பர் எழுதினார். கம்பராமாயணத்திலிருந்து உற்சாகம் பெற்று தான் துளசி எழுதினார். துளசி ராமாயணம் எழுதுகிற பொழுது அந்த ராமாயணத்தை படிக்க வேண்டும் என்று பேரார்வம் கொண்ட ஒரு ராமாயண ரசிகர் இருந்தார். அந்த ரசிகர் எங்கு ராமாயணம் நடந்தாலும் வந்து உட்கார்ந்து கொள்வார். இப்போது கூட ராமாயணத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் எங்காவது உட்கார்ந்திருப்பார். அவர் ஆஞ்சநேயர் என்ற அவருக்கு பெயர். அவர் துளசிதாசர் எழுதி எழுதி தோல்புறத்திலிருந்து வாசித்து கொண்டே இருக்கிறார். துளசிதாசர் எழுதி கொண்டே வருகிற பொழுது சுந்தரகாண்டத்தை எழுதுகிறார். சுந்தரகாண்டத்தை எழுதுகிற பொழுது அனுமன் இலங்கையில் பிரவேசித்தான். அங்கே பூத்திருந்த ஏராளமான வெள்ளை மலர்களை பார்த்தான். அவன் இரவில் தான் கங்கையில் பிரவேசித்தான். இரவில் மலர்கிற மலர்கள் எல்லாம் வெள்ளையானவை இல்லையா? மல்லிகை வெள்ளை, முல்லை வெள்ளை, இரவு மலர்கள் வெள்ளையாக இருக்கும் பொழுதுதான் பறவைகளுக்கு கண் தெரியும், தேனி அருந்த என்பதற்காக. அவன் வெள்ளை மலர்களை பார்த்தான் என்று இவர் துளசி ராமாயணத்தில் எழுதினார். சட்டென்று ஆஞ்சநேயர் துளசிதாசர் முன் பிரசன்னமானார். சுவாமி, நான் ஆஞ்சநேயர் வந்திருக்கிறேன், பிரபு என்று வணக்கம் செலுத்தினார் இவர். நீ ராமாயணம் எழுதுவதெல்லாம் சரி, ஆனால் ஒரு தவறு செய்துவிட்டீர். என்ன தவறு? நான் இலங்கையில் முதல் முதல் இறங்கிய போது பார்த்த அத்தனை புஷ்பங்களும் இரத்த வண்ணத்தில் சிவப்பாக இருந்தன. எனவே உங்கள் கவிதையை மாற்றவும். ஆஞ்சநேயருடைய உத்தரவு. துளசிதாசர் இலக்கியவாதி இல்லையா, அவருக்கு ஒரு சுயமரியாதை உண்டே. எழுதியதை என்னால் மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? ராமாயணத்தை என் மனக்கண்ணில் ராமன் காட்டுகிறான், அதை பார்த்துத்தான் நான் எழுதுகிறேன். என் மனக்கண்ணில் கண்ட காட்சியில் நீர் இலங்கையில் குதித்தது தெரிந்தது. அப்போது அங்கே எண்ணற்ற வெள்ளை மலர்கள் பூத்திருந்ததும் எனக்கு தெரிந்தது. எனவே தான் நான் எழுதினேன். அதை மாற்றுவதற்கில்லை. சுவாமி, பார்த்த நானே சொல்கிறேன்,
நீர் மனக்கண்ணில் பார்ப்பதாவது, நேரில் பார்த்து நான் சொல்கிறேன் மாற்றும் முடியாது. நேரில் பார்த்தது பற்றி எனக்கு அக்கறை இல்லை, எனக்கு அதற்கு சாட்சி கிடையாது. நான் பார்த்தேன், என் மனதில் ஆஞ்சநேயர் இலங்கையில் குதித்த போது வெள்ளை மலர்கள் பூத்திருந்தன, அதைத்தான் நான் எழுதுவேன், மாற்ற இயலாது. பெரிய சண்டையாகிவிட்டது, இதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். துளசிதாசர் சொன்னார், ராமர் சொன்னாலும் ஒப்புக்கொள்கிறேன் என்று. ஆஞ்சநேயர் ராமரை வரவழைத்தார், ராமர் வந்தார், இரண்டு வழக்குகளும் அவரிடம் சொல்லப்பட்டன. ஆஞ்சநேயன் சொன்னான் ராமரிடம், நான் என்ன பார்த்தேன் என்று எனக்கு தான் தெரியும். நான் பார்த்தேன் சிவப்பு நிற மலர்கள் கொத்து கொத்தாக பூத்திருந்ததை பார்த்தேன், நான் சாட்சி, எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒவ்வொரு சம்பவத்தையும் மறுபடியும் நான் மனதில் அசை போடுகிறேன். இவர் மூன்றாம் மனிதர், நான் பார்த்தது இவர் எப்படி மாற்றலாம்? சரி, உங்கள் வாதம், ராமர் கேட்கிறார். துளசிதாசர் சொல்கிறார், ராமா, என்னுடைய மனக்கண்ணில் ராமாயணம் நடக்கிறது, நடப்பதை நான் பார்த்து எழுதுகிறேன், எனக்கு தெரிகிறது அத்தனையும் வெள்ளை மலர்கள். ராமர் சிரித்தவாறே சீதையிடம் சொன்னார், சீதா நீ விளக்கு என்று. சீதை சொன்னாள், துளசிதாசர் சொல்வது சரி. ஆஞ்சநேயர் கோபம் வந்துவிட்டது, அப்படியானால் ஒரு நிமிடம், ஆஞ்சநேயர் நீ சொல்வது ரொம்ப சரி என்றார். எப்படி என்று கேட்டார் ஆஞ்சநேயர். துளசிதாசர் புறச்சாட்சியாக நின்று அங்குள்ள மலர்களை உள்ளது உள்ளவாறு பார்த்திருக்கிறார், ஆனால் நீ இலங்கையில் குதித்த போது ராவணன் மேல் கடும் கோபத்தோடு சிவந்த கண்களோடு வந்தாய், இந்த சிவந்த கண்களோடு பார்த்ததால் அந்த வெள்ளை மலர்கள் எல்லாம் சிவப்பாக உன் கண்ணுக்கு தெரிந்தன, எனவே நீ சொன்னதும் சரிதான், இவர் சொல்வதும் சரிதான் என்று சமாதானம் செய்து வைத்ததாக ஒரு கதை இருக்கிறது. இப்படி ராமாயணம் என்கிற கதை தவிர ராமாயணத்தை பற்றிய கதைகள் ஏராளமாக அமைந்திருக்கின்றன. இன்னும் ஒன்று, ராமாயணத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை நிறைவு செய்த கதைகள் பல இருக்கின்றன. நம் பேச்சினிடையே ஆராய்ச்சி என்று சொன்னோம் இல்லையா, இலக்கிய ஆராய்ச்சி மூலமாக ஆன்மீக ஆனந்தம் அதிகமாகிறது என்று. வாலி வதத்தை பற்றி பீஸ்லி என்பவர் அற்புதமாக ஆய்வு செய்திருக்கிறார். இன்று வரை எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது, மறைந்து நின்று ராமன் எப்படி கொல்லலாம், அது ராமனுக்கு பழிதான். இதுதான் நம் அனைவருடைய எண்ணமும் கூட. ராஜாஜி கூட அந்த எண்ணத்தில் தான் இருந்திருக்கிறார். எனவே தான் ராஜாஜி எழுதுகிறார், மறைந்து நின்று வாலியை கொன்றது என்பது நிச்சயம் ராமனுக்கு பழிதான், ஆனாலும் அது ஏன் வால்மீகி எழுதினார் என்றால் அது நடந்த கதை, நடந்ததை நடந்தபடி எழுத வேண்டும் என்பதால் எழுதிவிட்டார். ராமன் மனிதன் அல்லவா, அவன் தவறும் செய்வான் என்பதால் எழுதிவிட்டார் என்பது ராஜாஜியினுடைய விளக்கம். ஆனால் பீஸ்ரீ தன்னுடைய அற்புதமான ஆராய்ச்சி மூலமாக இதற்கு வேறொரு பரிமாணம் தருகிறார். நமக்கு வாலிவதையை விஸ்தரிக்க தேவையில்லை, உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த கதை தெரியும். மறைந்து நின்று வாலி மேல் அம்பெய்கிறான், வாலி முன்னால் யார் வந்தாலும் பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும், அதனால் அப்படி செய்ய நேர்ந்தது என்று. லக்ஷ்மணனே ராமனிடம் கேட்கிறான், இந்த வாலிபதமெல்லாம் முடிந்த பிறகு தனியாக ராமனை அழைத்து, அண்ணா இப்படி செய்து விட்டாயே, மறைந்து நின்று கொல்லலாமா, தப்பில்லையா என்று. ராமன் சொல்கிறான், ஆமாம், கடவுளே ஆனாலும் அதற்குரிய தண்டனையை பெற்றுத்தான் ஆக வேண்டும், நான் மறைந்தென்று கொண்டது சரியில்லைதான், அதற்குரிய தண்டனை எனக்கு வழங்கப்படும். எப்படி என்று கேட்கிறான் லக்ஷ்மணன். ராமன் சொல்கிறான், அடுத்த பிறவியில் நான் கடனாக பிறப்பேன், அப்போது இந்த வாலி ஜரா என்கிற வேடனாக பிறப்பான், அப்போது என்னை அவன் மறைந்து நின்று கொள்வான் என்று ராமன் சொல்வதாக ஒரு ராமாயணத்தில் வருகிறது. பீஸ்ரீ என்ன எழுதுகிறார், ஒரு சாலை, அன்னதான சமாஜம் சாலை, இந்த சாலையில் ஒரு அறிவிப்பு பலகை இருக்கிறது, இந்த சாலை குறுகலாக இருப்பதால் இதில் வருகிற வாகனங்கள் 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் போகக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வெளியிட்டிருக்கிறார். அது நிரந்தரமாக அங்கே இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு திருடன் ஏராளமான பொருட்களை திருடிக்கொண்டு ஒரு ஸ்கூட்டரில், இருசக்கர வாகனத்தில் தப்பிச் செல்வதற்காக 25 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் போகக்கூடாத சாலையில் 40 கிலோமீட்டர் வேகத்தின் மேல் தப்பிச் செல்கிறான். அந்த திருடனை பிடித்தாக வேண்டும், அதற்காக காவல்துறை வருகிறது. அவர்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அவனை பிடிக்கிறார்கள். இப்பொழுது காவல்துறை செய்ததை தப்பென்று சொல்வீர்களா? இது பீஸ்ரீயினுடைய ஒரு அபாரமான ஆய்வுக்குரிய, அதை சமாதானப்படுத்துகிற ஒரு கேள்வி. இப்படி ராமாயணத்தில் வருகிற எல்லா விஷயங்களுக்கும் பல்வேறு வகையில் சமாதானங்களோடு கூட பல ராமாயணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ராமாயணத்தில் பட்டாபிஷேகத்தை சொல்லித்தானே சொற்பொழிவை முடிப்பது வழக்கம். பட்டாபிஷேகம் முடிவடைகிறது. மறுநாள் ராமனும் சீதையும் அமர்ந்திருக்கிறார்கள். சீதை வாசலை வாசலை பார்க்கிறாள். யாரை பார்க்கிறாய் என்று கேட்கிறார் ராமர். ஒருவரை வர சொல்லி இருக்கிறேன். யாரை? அது வந்ததும் உங்களுக்கு தெரியும். எதற்காக வர சொன்னாய்? உங்கள் முன்னிலையில் அவரை விசாரிக்க வேண்டும். குற்றச்சாட்டு உங்களை பற்றியது. நல்லது. ராமர் காத்திருக்கிறார். பல்லக்கில் வந்து இறங்குகிறாள் மந்தராதேவி.
கூனி, அவள் ராஜசபைக்கு வருகிறாள். அவருக்கு உபசரித்து மந்தரையிடம் சீதை கேட்கிறாள், தாயே என்னுடைய கணவர் மிக நல்லவர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். என்னுடைய கணவரை கெட்டவர் என்று இதுவரை யாருமே சொன்னதில்லை. அப்படி இருக்க நீ ஏன் என் கணவர் மேல் இவ்வளவு பழி வைத்து அவரை கானகத்திற்கு அனுப்புமாறு கைகையிடம் போதனை செய்து சூழ்ச்சி செய்தாய்? நேரடியான கேள்வி. மந்தரி சொல்கிறாள், நான் செய்தது தப்புத்தான். சிறிய வயதில் நான் கூனோடு நடப்பேன். நான் கூன் முதுகோடு நடக்கிற பொழுது என்னுடைய முதுகில் உண்டிவில்லால் களிமண் உருண்டைகளை இந்த ராமனாகிய சிறுவன் எரிந்தான். அவன் சிறுவன், அதை நான் மன்னித்திருக்க வேண்டும். ஆனால் நான் மன்னிக்கவில்லை, நான் தவறு செய்து விட்டேன் என்று மந்தரை சொல்கிறாள். இப்பொழுது குறுக்கு விசாரணை ஆரம்பமாகிறது. சீதை ராமனிடம் சொல்கிறாள், பிராணநாதா, உங்களுடைய பால்ய காலத்தை பற்றி நான் கோசலாதேவியிடம் கேட்டிருக்கிறேன். என்னுடைய மாமியார் கோசலாதேவி சொல்லியிருக்கிறாள், நீங்கள் பிறந்தபொழுதே முதிர்ச்சியானவர், உங்களுக்கு பால்ய விளையாட்டுகளே கிடையாது. கண்ணனுக்குத்தான் பால லீலைகள் உண்டு, ராமனுக்கு பால லீலைகளே கிடையாது. பிறப்பிலேயே முதிர்ச்சியாக இருந்த நீங்கள் எப்படி உண்டிவில்லால் அப்படி கூனியினுடைய முதுகை நீங்கள் அடிக்கலாம்? அப்படியானால் நீங்கள் செய்தது தவறுதான், உங்களுக்கு வனவாசம் தண்டனையும் சரிதான் என்கிறாள் சீதாதேவி. அந்த நேரத்தில் ராமபிரான் எழுந்திருக்கிறார். இந்த மந்தரையின் அருகே செல்கிறார். அவளுடைய தலையை தடவி கொடுக்கிறார். நான் ஒரு செயல் செய்தேன், அதை நீ தவறாக புரிந்து கொண்டாயே என்று கேட்கிறார். அப்பொழுது ராமபிரான் சொல்கிறார், நான் முதல் முறையாக ஆயுத சாலைக்கு சென்றபோது வளைந்திருந்த ஆயுதங்களையெல்லாம் சுத்தியலால் அடித்து நிமித்துவார்கள். அதை பார்த்து உன்னை கூனி என்று எல்லோரும் அழைக்கிறார்களே, களிமண் உருண்டையால் உன் முதுகில் அடித்தால் உன் முதுகு நிமிரும் என்றல்லவா அடித்தேன் என்று ராமர் சொல்ல, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் ராமா என்று மந்தரை அழுகிறாள். பரவாயில்லை, அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு கூனியாகவே பிறந்து கம்சனுக்கு கொடுக்கிற சந்தனத்தை எனக்கு கொடுப்பாய், அப்பொழுது உன் முதுகை நிமிர்த்துவேன் என்று ராமன் சொன்னதாக அந்த கதை செல்கிறது. ஆக சுவாமி புறப்பாடு ஊர்வலமெல்லாம் நிறைவடைகிற இந்த தருணத்தில் நேர்கிறது. நாம் எல்லோரும் சுவாமியை தரிசிப்போம் என்று சொல்லி, ஆன்மீகம் என்பது மிக மிக ஆனந்தமானது, அளவற்ற மகிழ்ச்சியை தருவது. சரியான ஆன்மீகத்தை புரிந்து கொண்டு நாம் அதை அனுசரிக்க வேண்டும். நாள்தோறும் ஜபதபங்கள் செய்ய வேண்டும். தனி மனித ஒழுக்கத்தோடும் சமுதாய ஒழுக்கத்தோடும் வாழ்கிற உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த அற்புதமான லட்டு வெங்கடாஜலபதி சந்நிதியில் பேச கிடைத்த இந்த இனிய வாய்ப்புக்காக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இதுவரையில் ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு சொற்பொழிவை நீங்கள் கேட்டீர்கள். பல நிகழ்ச்சிகளை தொகுத்து அருமையான பேசி அற்புதமாக பேசியிருக்கின்றார்கள். முதலில் ஆன்மீகத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை எங்கே இருக்கிறதோ அங்கே ஆனந்தம் இருக்கும். நம்பிக்கை எங்கே இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கும். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே பக்தி இருக்கும். பக்தி இருக்கிற இடத்துலே தர்மம் இருக்கும். தர்மம் இருக்கிற இடத்துலே சத்தியம் இருக்கும். சத்தியம் இருக்கிற இடத்துல இறைவன் பெருமாள் இருப்பார். பெருமாள் இருக்கிற இடத்துலே ஆனந்தம் இருக்கும் என்றைக்கும். அந்த ஆனந்தம் இருக்க வேண்டுமென்றால் அன்னதான சமாஜத்திற்கு வந்தால் ஆனந்தமாக என்றைக்கும் இருக்கலாம் என்பதை தெரிவித்து கொண்டு, பிரசாதம் இருக்கிறது, அனைவரும் பிரசாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுவரையில் அவர் சொற்பொழிவாற்றியதை பொறுமையோடு இருந்து கேட்டது உங்கள் அனைவருக்கும் இறைவன் ஆனந்த வாழ்க்கையை அருள வேண்டும் என்று அன்னதான சமாஜத்தின் சார்பாகவும் மெம்பர்கள் ட்ரஸ்ட்டுகள் சார்பாகவும் இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்ற முடித்துக் கொள்ளுகின்ற நன்றி, வணக்கம்.